راما 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 जानकी कांत स्मरण जय राम राम नमो पार्वती पतये हर हर महादेव गोपिका जीवन स्मरण बोला पुंडलीक वरद हरि विठ्ठल श्री ज्ञान देव तुकाराम समस्त साधु मंडल की भारत माता की जय सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की जय पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय जय पांडुरंग जय हरि जय पांडुरंग जय हरि जय पांडु Thank you.
சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமா அஸ்மதாச்சாரிய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா மந்தஸ்மிதமு காம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்ரஹம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே பண்டரீசாரிகா க்ஷேத்ரநாஹி குண்டலிகா சாரிகா பக்தநாஹி விடோபா சாரிகா தைவதநாஹி துகாராம சாரிகா சத்குருநாஹி ஞானதேவ சமாரம்பா நாமதேவாதி மத்யமா ஸ்ரீ துகாராம பர்யந்தா வந்தே வாரகரி சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய் பண்டரிநாத பகவான் கீ ஜெய் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்னு வள்ளுவர் சொல்ற. அப்படி ஒரு கடல் இருக்கா அப்படின்னு கேட்டா ஜியோகிராபிக்கல் மேப்லையும் அப்படி தென்படல. உபாகரமால மகா சங்கல்பத்துல எத்தனை சமுத்திரங்கள் இருக்குன்னு சொல்லுவா, அதுலயும் அந்த பேர் இல்லை. அப்ப எங்கேந்து இந்த பிறவி பெருங்கடல்ங்கிற பவசாகரம் இருக்குன்னு கேட்டா, அலை அலையாக நம்ம மனசுல ஆசைகள் இருக்கே இங்கதான் இருக்கு. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போதுன்னா அது எங்கே வேற எங்கேயும் இல்லை, நமக்குள்ளேயே தான் இருக்கு. அப்ப அந்த ஆசைகள்ல அகப்பட்டு ஒரு ஜீவன் திண்டாடுறது எல்லாம் பகவத் சங்கல்பம்னு விட்டுட்டு இருக்கிறதுக்கு யாரால முடியும்னா பக்தாளால முடியும். சுவாமி பார்த்துப்பார் அப்படின்னு ஒரு திடமா இருந்துடுவான். அவ வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலையா, நம்மளை விட ஜாஸ்தியா வரும், பொருட்படுத்த மாட்டான். உலகத்தையே நாடகமா பார்ப்பான் ஞானிகள், அவளுக்கும் இது பாதிக்காது. நம்மள மாதிரி சாமானிய மனுஷாள், நான் நல்லவனாத்தானே இருக்கேன், எனக்கேன் கஷ்டம் வருது, நான் ஒரு தப்பு பண்ணலையே, எனக்கே இந்த சிரமங்கள் வருது, அவள்லாம் அந்நியாயம் பண்ணுறாளே, அவள்லாம் நன்னா இருக்காளே, இந்த கால்குலேஷன் நமக்கு வேண்டவே வேண்டாம். யார் யார் எதை அனுபவிக்கணும்னு இருக்கோ, எந்த அனுபவத்தினால நம்ம அப்கிரேட் ஆவோமோ, அத்தனை அனுபவங்களும் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தான். அதை தான் சுவாமி கொடுக்குறார். ஒருத்தர் அனுபவிக்க வேண்டியது இன்னொருத்தருக்கு மாறி போகாது, டெபிட் கிரெடிட் எல்லாம் மாறாது. அங்கே ஒரே குடும்பமாக இருந்தால் கூட அவாவா என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சாகணும். அப்போ இந்த சம்சார வாழ்க்கைங்கிறது முடிவில்லாததுங்கிறதுனால தான் பிறவி பெருங்கடல்னு சொல்கிறான் ஆச்சாரியால். சொல்கிறாப்பில் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு பிறந்து பிறந்து செத்து செத்து வந்துட்டே இருக்கும், முடிவே இல்லை. இதுலேருந்து விடுபடுறதுக்கான வழி என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஆசை தானே பிறவிக்கு காரணம், ஆசை இல்லைன்னா பிறவி இல்லை, அவ்வளோதான் விஷயம் இல்லையா. ஆசை இல்லைன்னா ஆசை படப்பட ஆய் வரும் துன்பங்கள் ஆசையை விட விட ஆனந்தமாமே திருமூலர் சொல்கிறார். அப்படி ஆசையை விட்டுட்டு இருக்க முடியுமா, ரொம்ப கஷ்டம், அது ஒன்றும் அத்தனை சுலபம் இல்லை. அப்போ ஆசைப்படலாம்,
சத்சங்கத்துக்கு பகவானுக்கு குருநாதாடுக்கு லோக கல்யாண கைங்கரியம்னு சொல்லக்கூடிய உலக சேவைக்கு சும்மா இருக்க முடியாது, ஏதோ பண்ணி ஆகணும். பண்றது பூரா தெய்வ காரியமாகவே இருந்துடுத்துனா அந்த தெய்வ காரியத்துக்குள்ள கொஞ்சோண்டு நம்ம லௌகீக காரியம். இப்ப என்ன நடக்கிறது, ரிவர்ஸ் நடக்கிறது. நம்ம லௌகீக காரியம் பிரதானமா இருக்கு, லேசா தெய்வ காரியம் இருக்கு. அதுவும் எதுக்கு, இந்த லௌகீகத்துக்கு அனுக்கிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காக. அப்படி இல்லாமல் வாழ்க்கையுடைய சென்டர் பாயிண்ட்ங்கிறது டிவினிட்டின்னு இருந்துடுத்துனா, ஏன்னா அவரோட அனுகிரகத்தினால தான் நாம் வாழறோம், அவரால் தான் நமக்கு வேணுங்கிறத கொடுக்க முடியுங்கிறதுனால, யாரு கொடுக்கிறவரோ அவரோட கருணை வேணும் இல்லையா. அவர் எப்படி மறந்தேங்கிறார் கபீர்தாசர், சந்தத்து சம்பத்து சுக்கக்கே காரண ஜெய்சே பூனுபரி, எப்படிப்பா மறந்தேன், இவ்வளவையும் கொடுத்த தெய்வத்தை எப்படி மறந்தேன். அந்த நினைவு யாருக்கு இருக்கோ, பகவானுடைய கான்டெம்ப்ளேஷன் சிந்தனை இருக்கோ, அவ வந்து பிறவி பெருங்கடல்ல ஸ்விம் பண்ணிட்டு ஜாலியா இருப்பான், அவளுக்கு கட்டம் இருக்காது. அதனால வள்ளுவர் சொல்றார், பிறவி பெருங்கடல் நீந்துவார். யாருன்னு சொல்லல, புரிஞ்சுக்க விட்டுட்டார். நீந்தார் இறைவன் அடி சேராதார். எவன் பகவான சரணாகதி பண்ணலையோ, பகவானுடைய சொரூபமாவே இருக்கிற குருநாதன சரணாகதி பண்ணலையோ, அவளுக்கு நிம்மதி இல்லை வாழ்க்கையில. திருப்பி திருப்பி பறந்து பறந்து செத்து செத்து வந்துட்டே இருக்கணும், மாறுதலே இல்லை. இப்ப பகவானிடத்துல உறுதியான நம்பிக்கை வந்து, குருநாதரிடத்துல நம்பிக்கை வந்துடுத்துனா அவளுக்கு வாழ்க்கையில கஷ்டம் இல்லை. நமக்கு ஒரு குழப்பம் வரும், எந்த குருவை கும்பிடுறது, எந்த சுவாமியை கும்பிடுறது இல்லையா. நிறைய வெரைட்டி இருக்கிறதா நினைக்கிறதுனால வர்ற குழப்பம் அது. இருக்கிற ஒன்னே ஒன்றுதான் இத்தனை நாம ரூபத்தோடு இருக்குங்கிற தெளிவு இல்லாதனால வர்ற குழப்பம் இது. மகான்கள் சொல்றா, இஷ்ட தெய்வம் குல தெய்வம், இஷ்ட குரு குல குருன்னு உண்டு. குல தெய்வம்ங்கிறது நம்ம சூஸ் பண்ண முடியாது. எந்த ஒரு சுவாமி நம்மளுடைய முன்னோர்களுக்கு தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணியிருக்கோ, இந்த பரம்பரையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கோ, அந்த காவல் தெய்வம் தான் நமக்கு குல தெய்வமாக இருக்கும். அது மாற்ற முடியாது, நோ ஆப்ஷன். இஷ்ட தெய்வம்ங்கிற சாய்ஸ் நமக்கு உண்டு. எல்லா தெய்வமும் ஒன்று அப்படின்னாலும் எனக்கு இந்த ரூபம் பிடிக்கும். வைகுண்டத்துக்கு போகணுங்கிறத ராமர்கிட்ட ஆஞ்சநேயர் சொல்கிறார், நீங்கள் தான் ஸ்ரீமன் நாராயணன்னு எனக்கு தெரியும், எனக்கு கோதண்டபாணி ரூபத்தில் தான் மனசு லயிக்கிறது, என்னை விட்டுருக்கோ நான் வரலேங்கிற. அங்கே வந்து நீங்கள் படுத்து நிற்கிற பள்ளி கொண்ட கோலத்தை பார்க்க முடியாது. அப்படி இந்த வடிவத்தில் ஒரு நாட்டம் இருந்து அப்படி உபாசனை பண்ணுறவான்னு உண்டு. ஆனால் எல்லாம் ஒன்றுங்கிற ஞானம் உண்டு அவளுக்கு. பர்ச்சாவதார ரூபத்தில் பகவானை பார்க்கலாம், சர்வத்திர எங்கும் பகவானை பார்க்கலாம், யோகிகள் மாதிரி நமக்குள்ளையும் பார்க்கலாம், மனுஷ வடிவத்திலேயே நடமாடுற சத்குருநாதனாக பார்க்கலாம். பகவானை எவன் பார்க்க தெரிஞ்சவனோ அவன் பார்ப்பான். பார்ப்பான்னு என்ன அர்த்தம், யாரோ திருட்டான வசுவுன்னு நினைச்சுக்க கூடாது. அது நல்ல வார்த்தை, திருவள்ளுவர் திருமூலர்லாம் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை, அது ஒன்றும் வசவு வார்த்தை இல்லை. பார்ப்பான்னு சொன்னால் த்விஜன்னு அர்த்தம், இருபிறப்பாளன்னு அர்த்தம். பட்சிகளுக்கு பார்ப்புன்னு ஒரு பேருண்டு, பறவைகளுக்கெல்லாம். ஏன்னா தாயார் வயத்திலேருந்து, தாய் பறவை வயத்திலேருந்து முட்டையாக வெளியில் வருது ஒரு ஜென்மா, அதுக்கப்புறம் அந்த பறவை குஞ்சாக வெளியில் வருது ரெண்டாவது ஜென்மா. அப்படி அம்மா அப்பா வயத்தில் பிறக்கிற ஒரு ஜென்மா, ஆன்மீக வாழ்க்கைங்கிற மறு ஜென்மா இல்லையா. அப்படி யாருக்கெல்லாம் தெய்வீகமான வாழ்க்கை வாழற நாட்டம் இருக்கோ அவன் இருபிறப்பாளன், அவன் பார்ப்பான், அவன்தான் தெய்வத்தை பார்ப்பான், மற்றவாளால் பார்க்க முடியாது. திருவள்ளுவர் சொல்றார்,
மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக் கெடுங்கிற வேதத்தியனம் பண்ணிட்டு இருந்தேன் விட்டு போயிடுத்து நித்தபடி பாராயண மண்டலன்னா கூட நீ தெரிஞ்சுக்கலாம் அபியாசம் பண்ணிக்கலாம் ஆனா பார்ப்பான்கிறவனுடைய பிறப்புல ஆதாரம் என்ன தர்மம் ஒழுக்கம் அது போயிடுத்துனா நீ பார்ப்பான் இல்லைன்ட்டு திருமூரர் சொல்றார் பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு மெய்ப்பாரின்றி வெறித்து திரிவன மெய்ப்பாரும் இருந்து வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே இவெல்லாம் பயன்படுத்தியிருக்கான் அந்த வார்த்தையை எவன் ஆன்மீக வாழ்க்கையில நாட்டம் உள்ளவனோ எவனுக்கு ஞான பக்தி வைராக்கியம் இருக்கோ அவனுடைய மனசுல அகங்கிறது நம்ம வீட்டில் அகத்துக்கு வாங்குவோங்கிறது நம்ம ஆத்துக்கு வாங்குவோம்னு சொல்றோம் இல்லையோ இது அகங்கிறது இது அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு என்ன ஐம்புலன்கள் மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன கண்டதையும் பார்க்கறது கண்டதையும் கேட்கறது கண்டதையும் திங்கிறது இஷ்டப்படி வாழறது இஷ்டத்தோட விளைவென்ன கஷ்டம் இல்லையா போகத்தோட விளைவென்ன ரோகம் அப்படி ஆனதுக்கு அப்புறம் தப்புன்னு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை அப்ப அந்த இந்த அஞ்சு பசுக்களை அடைக்கிறவன் யாரு இந்த கோக்களை பரிபாலனம் பண்ற கோபாலன் யாரு பசுக்களை பரிபாலனம் பண்ற பசுபதி யாரு அந்த பகவான் இடத்துல குருநாதன் இடத்துல ஈடுபாடு வந்ததுன்னா அவர் அடக்கிடுவார் மெய்ப்பாரும் இருந்து வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே உள்ளுக்குள்ள பால் அபிஷேகம் நடந்துட்டே இருக்கும் பூஜை நடந்துட்டே இருக்கும் அப்ப இவ்வளவு தர்மமும் எதுக்கு ஆத்ம தரிசனம் பண்றதுக்கு ஆத்ம தரிசனம்ங்கிறது சட்டுன்னு வந்துடாது ஆத்மானா என்னன்னு நமக்கு தெரியாதே இல்லையா அரிசிமா கோதுமா மாதிரி ஒரு மாவு இல்லையா அது தெரிஞ்சுக்க முடியாது வாங்க முடியாது நம்மளுடைய நிஜஸ்வரூபம் படிக்கலாம் வேதாந்தம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு வழின்னா ஞான தேவமனே சகுணகே தியான நாம பாட்ட மௌன பிரபஞ்சாச்சேன்னு ஞானேஸ்வரமா அப்படி ஒரு ஃபார்முலா போட்டு கொடுத்தேன் உனக்கு ஆன்மீக வாழ்க்கையில நாட்டம் இருக்கா தெய்வத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா ஒரு வழிதான் இருக்கு பகவான சகுண ரூபத்துல வழிபடு எந்த வடிவத்த மகான்கள் ரிஷிகள் ஞானிகள்லாம் வழிபட்டு 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 அவளோட அத்தனை பக்தி பாவத்தையும் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காளோ பண்டரிநாதன் ஆதிசங்கர பகவத் பாதாள்லேருந்து புண்டலீகன்லேருந்து ஞானேஸ்வர மாவுலி துக்காராமராஜ நாமதேவர் ஏகநாதர் இவ்வளோ பேரும் பக்தி பண்ணி பண்ணி அந்த பக்தி பாவத்தை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கா நம்ம வேலை வெறும் வித்ராயல் தான் நம்மள்ட்ட டெபாசிட் பண்ணுறதுக்கு விஷயம் இல்லை ஒரு ஒரு மூர்த்திக்கும் திருவிடம்புரதூர் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீதர் ஐயாவாளோட பக்தி ஞாபகம் வருவார் பக்தி பூரா அங்கே தான் இருக்கு ரொம்ப தள்ளி போக வேண்டாம் தோ முருகாசிரமம் இங்கே பக்கத்தில் இருக்கு சின்ன இடம் தானே முருகன் எவ்வளவு சாநித்தியமாக இருக்கார் எத்தனை வருஷமாக அந்த முருகாசிரமம் தாத்தா பூஜை பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி நீ முருகாசிரமம் தாத்தாவை பார்க்க முடியல அவர் பக்தி பூரா முருகன்கிட்ட டெபாசிட் ஆகிருக்கு இதான் அர்ச்சாவதார மூர்த்தி சகுண ரூபம் சகுண தியானம் பண்ணணும்னு சொல்கிறான் ராமகிருஷ்ண பரமஸ்வர ஒருத்தர் கேட்டார் பகவானுக்கு ரூபம் இல்லைங்கிறாளே அவ சொல்றது சொல்லிட்டு போட்டோம் உனக்கு ரூபம் இருக்கான்னு இருக்கே தான் கை கால்லாம் இருக்கேன் உலகத்தில் எல்லாருக்கும் ரூபம் இருக்கா இருக்கு எல்லாம் எல்லாம் தெரியறத இதெல்லாம் உண்டாக்கினவனுக்கு ரூபம் இல்லையு எப்படி சொல்ற அவனுக்கு வேணா ரூபம் எடுத்துப்பான் வேண்டானா இல்லாமல் இருப்பான் அது அவன் இஷ்டம் நீ டிசைட் பண்ணாத நீ தீர்மானம் பண்ணாத தானே அது அந்த நிலைமைக்கு நிர்குண தியானத்தில் கொண்ட விடும் பகவானுக்கு வடிவம் இல்லைன்னு சொல்லாத ஆதிசங்கர பகவத் பாதாளர் அத்தனை மகான்களும் அத்வைத சித்தாந்தம் அண்ணவா உள்பட அர்ச்சாவதார மூர்த்தி வழிபாடு பண்ணி காட்டியிருக்கா சகுணஹே தியான சகுணத்தை தியானம் பண்ணு நாம பாட்ட சதா நாம ஜபம் பண்ணிக்கொண்டே இரு நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இரு மௌன பிரபஞ்சாச்ச உலக விஷயங்கள்ல மௌனமாக இரு தலையிடாது ஏன்னா நீ தலையிட்டு எதுவும் ஆக போறதில்லை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது
நிஜமாவே உலகத்துல நல்லது நடக்கணும்னு நீ நினைத்தால் பிரார்த்தனை பண்ணு, நாம ஜபம் பண்ணு, அனுஷ்டானம் பண்ணு. அது ஒண்ணுதான் பண்ண முடியுமே தவிர, இப்ப இருக்கிற கரண்ட் அஃபயர்ஸை பத்தி பேசிட்டு விமர்சனம் பண்ணினதுனால ஆர்குமெண்ட் வேணா வரும், எனர்ஜி வீணாகும், கடுகத்தனை கூட மாற்றம் கொண்டு வர முடியும். மாற்றம் நிகழணும்னு நினைச்சால், ஞானசம்பந்தர் சொல்றார் ஆழ்க தீயதுங்கிறார், கெட்டதெல்லாம் மண்ணோட மண்ணாக போகணும். யார் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அனுஷ்டானம் பண்ணி ஜபம் பண்றாளோ அவ வாழ்ந்து உலகத்தை வாழ்விக்கணும். வாழ்க அந்தனர். இந்த இவ பண்ற யஜ்ஞ யாகங்க அனுஷ்டானங்களை வாங்கிண்டு அதுக்கு பலன் கொடுக்கிற வானவர், அதுக்கு காரணமா இருக்கிற கோமாதாக்கள் ஆனினம், காலத்துல மழை பொழியணும், வீழ்க தன்புணல், நாட்டை ஆள்றவன் நல்ல புத்தியோட தர்மத்திலிருந்து வழுவாமல் அழியவே அழியாத சனாதன தர்மத்தை வாழ வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவன், அழியவே அழியாத அழிக்கவே முடியாத சனாதன தர்மத்தை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவா, அப்படிப்பட்டவர்கள் வாழணும். வேந்தனும் மோங்குக, இதுக்கு மாறுபாடாக இருக்கக்கூடிய எல்லாம் ஆழுக தீயது, எல்லாம் மண்ணோட மண்ணாக போகட்டும். அதுக்கு ஒரு வழி சொல்லித்தரார், இவ்வளவு நடக்கணும்னா ஒரு வழி இருக்க, என்ன? ஹரநாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்களே. எங்கு பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம் நடந்து கொண்டே இருக்கணும். சிவநாமா, ராமநாமா, கிருஷ்ணநாமா, விட்டல்நாமா, முருகநாமா நடந்துட்டே இருக்கணும். அப்போ வையகமும் துயர்த்தீர்கவேன்னுட்ட, அத்தனை கஷ்டத்துக்கும் நிவாரணம் அது கிடைச்சிடும். இப்போ நம்மளை வாழ வைக்கிற தெய்வத்தை பார்க்கணும்னு ஒரு பக்தன் ஆசைப்படுவான், பக்தனுடைய உரிமை அது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், மாதம் மாதம் யாரோ நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சுண்டு மாதம் ஆனால் ஒரு 100,000 ரூபா அனுப்பிச்சி விட்றா வச்சுங்களேன், சும்மா கற்பனைக்கு தான், யாருன்னே தெரியலன்னா பணம் வந்துடுதுன்னு சந்தோஷமாக இருந்த கூட யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோமா மாட்டோமா? யாரோ நமக்கு உதவி செய்கிறா இன்னாருன்னு தெரியல, இன்காக்னிட்டோ காட்டிக்காமல் இருக்கா, யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்போமா இல்லையா? நமக்கு இந்த ஜென்மாவை கொடுத்து நம்மளை ரட்சிக்கிற பகவான், அந்த தெய்வத்தை நான் நேருக்கு நேர் பார்க்கணுங்கிற எண்ணம் வர வேண்டாமா? கடவுள்னு இருந்தால் நேர வர சொல்லு, நான் அப்போதான் நம்புவேங்கிறான். நீ நம்பணுங்கிறதுக்கு எதிர்க்க வரணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தடா? பக்தனுக்கு தானே பகவான் தரிசனம் கொடுப்பான், நாஸ்திகனுக்கு தரிசனம் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். பார்க்கணும்னு தாபம் இருக்கணும், பார்க்கணுங்கிற தாபம் இருக்கிறவனுக்கு அது பார்க்கறதுக்கான கண்ணை பகவான் கொடுப்பார், அவனுக்கு தான் ஈஸ்வர தரிசனமாகும். நம்ம கோவிலில் போய் பார்க்குற அதே சுவாமியை தான் ஆழ்வார்களோ நாயன்மார்களோ மகான்களோ பார்த்துருக்கா. பன்றிபுரம் இப்போ போயிட்டு வந்தேன் சார், ஒரே கூட்டமாக இருக்குது சார், பணம் பணம்னு பிடுங்குறான், சட்டுன்னு வெளில வந்துட்டேன், ஐ டோன்ட் லைக் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிறான். சரி எங்கே போனால் பணம் பிடுங்கலை ஒன்று, உலகம் பூரா அப்படி தானே இருக்குது, நீ ஏன் அப்படி பார்க்குற? சாத்தார்கர் மகாராஜ் ஒருத்தரும் ஹரிகீர்த்தனில் சொன்னார், பண்டர்பூரில் போனால் எங்கே பார்த்தாலும் சுத்தம் இல்லாமல் இருக்குது, சாக்கடை தண்ணி ஓடுறது, ஊர் அவ்வளவா மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு சொல்கிறான், நீ பக்தனா போடா, சானிட்டரி இன்ஸ்பெக்டராக போகாது அப்படின்னா. சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அது உன் வேலை இல்லை, பகவான் வேணும்னே அவனுடைய அற்புதமான சொரூபத்துக்கு மேலே இந்த மாதிரி மாயை தர போட்டிருக்கான். அதை பார்க்கறதுக்கான பாவ பக்தி இருக்கிறவாளுக்கு தெய்வம் தரிசனம் கொடுக்கறது. இன்னைக்கும் அர்ச்சாவதார மூர்த்தியை பார்க்கிறவா இருக்கா, பேசுறவா இருக்கா, ஊட்டினா அந்த தெய்வம் சாப்பிடணும்னு நம்பிக்கையோடு இருக்கிறவா இருக்கா, அவளுக்கு தெய்வம் அதை பண்ணத்தான் பண்றது. இப்போ அந்த பகவத் தரிசனம்ங்கிறது ஒரு தாபம் இருக்கணும், அந்த ஆசை இருக்கிறவாளுக்கு பார்த்துட்டா சுவாமி தரிசனம் கொடுக்கிறார் இல்லையா? என் கண்ணனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேனார் திருப்பாணாழ்வார். கோவிலுக்குள்ளேயே போகிறதுக்கு அனுமதி இல்லாத காலம், பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள் ஒரு திருவிளையாடல் பண்ணி லோகசாரங்க ரிஷியை தூக்கின்னு வரும்படி பண்ணிவிட்டார். ஒரு நாள் தான் பெருமாளை பார்த்தார், அப்புறம் என்னன்னா திருப்பாணாழ்வார் இல்லை.
என் கண்ணனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேனா ரூப பாகத்தாலோச்சனி சுகஜாலே ஹோசாஜன் கலந்துட்ட மகாலிங்கத்தை அப்படி உபாசனை பண்ணார் ஐயாவாள் ஜோதியோட கலந்துட்டார் இல்லையா. அப்படி பக்தி இருக்கிறவாளுக்கு தெய்வம் தரிசனம் கொடுக்கறது சத்தியம். நம்ம வீட்டில் இருக்கிற அர்ச்சாவதார ரூபத்திலேயோ கோவில்களில் இருக்கிற ரூபத்திலேயோ அப்படி இல்லாமலாம் மூட நம்பிக்கையிலையா ஜனங்கள் கோடி கோடியாக போறா கோவிலுக்கு. திருப்பதியில் இவ்வளவு இவ்வளோ பேரும் முட்டாளா, சபரிமலைக்கு இத்தனை பேர் அவ்வளோ பேரும் முட்டாளா இல்லையா. கோவில்கள் இத்தனை கூட்டம் வருது, ரதோத்சவம் வருது, கபாலீஸ்வரர் கோவில், பார்த்தசாரதி கோவில், கூட்டம் கூட்டமாக மக்கள் போறா. அவளுக்கு நம்பிக்கை இருக்கு, நடக்கிறது. நம்பிக்கை இருந்தால் நடக்கும். தன்னை ரட்சிக்கிற தெய்வத்தை தான் பார்க்கணுங்கிற ஒரு தாபம் இருக்கணும். இந்த உலக வாழ்க்கையில உழட்டின் இருக்கப்படாது. சத்சங்க நாட்டம் யாருக்கு இருக்கோ பகவான் அதுக்கு அனுகூலம் பண்ணி கொடுக்கிறார். பேற்றை தவம் சற்றும் இல்லாத பேற்றை தவம் சற்றுமில்லாத எனக்கு பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா பேற்றை தவம் சற்றுமில்லாத எனக்கு இப்பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே கிருபாகரனே சேத்துல விழுந்துட்டு வந்துட்டோம்னா ஜலத்தை தேடி ஓடுவோமே சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு. வள்ளுவர் சொல்றார், உறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். சரீரத்தை சுத்தம் பண்றதுக்கு தீர்த்தம் போறோம். சித்த சுத்திக்கு என்ன பண்ணுவேன், பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா எங்க போவேன், வாய்மையால் காணப்படும். சத்தியம் சொன்னா அப்படின்னா உண்மை பேசினான்னு மட்டும் அர்த்தம் இல்லை. எது சத்தியம், பகவான் சத்தியம். எது சத்தியம், பகவன் நாமா சத்தியம். அந்த சத்தியத்தை சொல்றவன் யாரோ அவனுக்கு பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய பகவான் வழி விடுவார். சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதான் அம்பாளுக்கு ஒரு நாம லலிதா சாஸ்திர நாமத்தில் உண்டு இல்லையா. அப்படி இந்த சேற்றில் உழண்டு உழண்டு யாருக்காக வாழ்ந்து கஷ்டப்படுறோமோ அவள் திருப்பி நம்மளை நன்றியோடு நினச்சிப்பான்னு நினச்சோம்னா ஏமாந்து போயிடுறோம். உலகத்தில் இன்னைக்கு பார்க்குற விஷயம் அதுதான். நிறைய வீடுகளில் அம்மா அப்பா கைவிடப்படுறா, முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் விடப்படுறா, தெருவில் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் விடப்படுறா, எத்தனையோ நிர்கதியாக இருக்கிறவாளை பார்க்குறோம். அப்போ பசங்களுக்கு பண்ண வேண்டியது நம்ம கடமை, அதில் காம்ப்ரமைஸ் இல்லை. எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் தனக்கு இவ்வளோண்டு பண்ணிட்டோ அந்த வம்சத்தையே காப்பாற்றுறேன்னு கங்கணம் கட்டின்னு பகவான் இருக்கா. துக்காராம சரித்திரத்தில் வரும், பசங்கள்லாம் என்னை கூப்பிடுறாளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு துக்காராம் மகாராஜோடைய முப்பாட்டனார மனைவி அமாபாய் கேட்குறா. அவள்லாம் வந்து சொத்து பத்தத்தெல்லாம் விற்றுட்டா புனேயில் போய் செட்டில் ஆகிடலான்னு கிளம்புறியே, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன், என்னையும் விட்டுட்டு போறியேன்னு கேட்குறான் பாண்டன். நான் என்ன பண்ணுவேன் பாண்டிருக்கா, வயசாகிடுத்து பசங்களை நம்பி தானே இருக்கணும். வாஸ்தவம் தான், ஹரிய முக்குந்துன்னு ரெண்டு குழந்தைகள் உனக்கு, அவளை நம்பணும்னு நினைக்கிறேன். ஹரியாவும் முக்குந்தனாகவும் இருக்கிற என்னை நம்பலையே, நான் உன் பிள்ளை இல்லையா, அந்த பசங்க உன்னை காப்பாற்றுவான்னு நினைக்கிறியே, நான் காப்பாற்ற மாட்டேனா. வாஸ்தவத்தில் அவள் கை விட்டுட்டா
பாண்டுரங்கன் தான் காப்பாத்தி சம்ஸ்காரம் உள்பட பண்ணினான்னு சரித்திரம் சொல்றது. சத்தியம் யாரு நம்புறாளோ, திட நம்பிக்கை இருக்கோ, அவளுக்கு அனுகிரகம் கிடைக்குங்கிறது சத்தியம். ஒரு ஒரு இடத்துலையும் பகவானோட கருணையை அவரோட லீலையை அனுபவிச்சுட்டே இருப்பா பாகவதாள. அப்படி தன்னையே அழிக்கணும்னு நினைச்சவாள்கிட்டேந்து தன்னை காப்பாற்றி காணாம போன குதிரையை ராத்திரி பூரா காவல் காத்து, பாழுங்கணத்தில் போடப்பட்ட பணத்தையும் பாக்கி துணியையும் எடுத்து கொடுத்து, எனக்கு அனுகிரகம் பண்ணின பாண்டுரங்கனை நான் நேர பார்க்கணும்னு பானுதாஸ் மகாராஜ் ஓடுறார் பண்டரிபுரத்தில். பண்டரிபுரம் மகாக்ஷேத்திரம், அங்க வராத மகான்களே இல்லை. எல்லா சம்பிரதாயத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கார் பாண்டுரங்கன். ஆனாலும் பாண்டுரங்க பக்தி சம்பிரதாயம்னு பிரதானமாக சொல்லக்கூடிய வாரகரி சம்பிரதாயத்தில் அவ என்ன சித்தாந்தம் சொல்றான்னா அத்வைத சித்தாந்தம் தான் சொல்றான். அத்வைதம்ங்கிறது தெய்வத்தை இல்லைன்னு சொல்றது இல்லை, அது நாஸ்திகம். அத்வைதம் என்ன சொல்றதுன்னா பகவானோட கலந்து நீ இல்லாமல் போயிடுன்னு சொல்ற. நான் இருக்கேன் அவன் இல்லைன்னு சொன்னா நீ நாஸ்திகன். அவன் இருக்கான், அவன் இருக்கான், அவன் மட்டும்தான் இருக்கான்ங்கிற நிலை வந்துடுத்துன்னா அவன் தான் மகாபக்தன். இப்ப இந்த பாண்டங்களுடைய திருமேனியை பார்க்கறதுக்கு ஓடுறார் பானுதாசன். பண்டரிபுர கஷேத்திரம்னா எத்தனை பாகவதால் எத்தனை சாதுக்கள் பஜனை பண்ணின இடம். அந்த வாழவண்டிங்கிற மணல் மேடு எப்பேற்பட்ட பவித்திரமானது. நிவிற்த்தி ஞானதேவர் சோபான் முக்தாபாய் எல்லாம் ஆடி பாடின இடம். அவளோட விட்டலன் ஆடின இடம். சந்திரபாகா நதி சுவாமி அப்படி பிரதட்சிணமாக சுத்தின்னு இருக்கிற திவ்ய க்ஷேத்திரம். எந்த இடத்துல தாய் தகப்பனாரு தெய்வம்னு உணர்ந்துண்டு ஒருத்தன் சேவை பண்ணினானோ புண்டலீக பக்தன், அவனுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு பகவான் தானே வலுவிக்க வந்த க்ஷேத்திரம். அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ற பழக்கத்தையே குழந்தைகளுக்கு நாம சொல்லித்தரணும். ஒரு நாள் விடாமல் தினம் பாடசாலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பாவுக்கு ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுவார். அம்மாவும் அப்பாவுமே பிரத்யக்ஷ தெய்வம்னு நினைப்பார். அவ வாக்குக்கு வேத வாக்குக்கான மரியாதை கொடுப்பார். அப்படி தாயார் தகப்பனாருடைய பக்தனாக இருந்ததுனாலே தாயார் அந்திம காலத்தில் அருணாச்சலம்னு உபதேசம் பண்ணினா, அந்த உபதேசத்தினால அருணாச்சல வாசம் கிடச்சி அங்கே ஏன் இருந்துட்டுருக்கார் சேஷாத்ரி சுவாமி இல்லையா. நம்ம வீட்டில் அதெல்லாம் வழக்கம். ஒரு நாள் கிழமையில கூட ஆற்றுல பெரியவாள நமஸ்காரம் என்ற பழக்கம் போயிடுத்து. இன்னைக்கு அதெல்லாம் ரிவைவ் பண்ணி கொண்டு வரணும். தாய் தகப்பனார் தான் பிரத்யக்ஷ தெய்வம். அப்படி ஒருத்தன் இருந்தான்ங்கிறதுக்காக அவனுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு, சரியா சொல்ல போனால் அவனை தரிசனம் பண்ணுறதுக்கு பகவான் பாண்டுரங்கன் வந்த க்ஷேத்திரம். சதுர்புஜனாக இல்லாமல் ரெண்டு கரங்களோட சௌலபியமூர்த்தியாக, நான் எங்கேயோ வைகுண்டத்தில் இருக்கிறேன்னு என்னை அந்நியமாக நினச்சிவிடாத, நான் ஒன்றை சேர்ந்த வண்டா அப்படின்னு இடுப்பில் கையை வச்சுண்டு அழகுக்கு அழகாக தருணி பாலவேஷ பீமா தட்டிங்கிற சின்ன பிள்ளை, அழகான குழந்தை பார்த்தாலே இந்த அர்ச்சாவதார மூர்த்தி இல்லை அதில் சுவாமி இருக்கார்னு நம்மள மாதிரி ஆட்களுக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடும். ஞானிகளுக்கு புரியறது விஷயம் இல்லை. அந்த சுவாமியை பார்க்கிற தாபத்தோட ஓடுற சந்திரபாகால ஸ்நானம் பண்ணினார். அந்த சம்பிரதாயம் நேத்திக்கே நான் சொன்னேன், புண்டலீகனை தரிசனம் பண்ணினார். அப்பா உன்னால தானே இப்படி ஒரு க்ஷேத்திரமும் ஒரு சுவாமியும் எங்களுக்கு கிடைச்சது. தன்ய புண்டலீக பக்த நிவடலாங்கிறார் நரஹரி சொன்னார். த செலக்டட் ஒன்னு அர்த்தம். ஏன்னா பாண்டகனுக்கு எத்தனை பக்தாள்னா லிஸ்ட் போட்டு மாளாது. ஆனால் பாண்டகனை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறா, போலா புண்டலீக வர்றது, அவன் உத்தர பேர் தான் நிற்கிறது. ஏன்னா அவருக்காக தான் அந்த சுவாமி வந்தார். அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு க்ஷேத்திர பிரதட்சிணம் பண்ணிட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணிண்டு பகவானுக்கு பிரீத்தியானது உத்தர ஆத்துக்கு போனால் அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே. குழந்தைய பார்க்க போனால் வெறுங்கையோடு போகப்படாது, ஏதாவது அடுத்துன்னு போகணுமே. விட்டலுக்கு என்ன அப்பூச்சி பிடிக்கும், என்ன பட்சணம் பிடிக்கும்னா
நாம சங்கீர்த்தனம் தான் படிக்கும், நாமா தான் படிக்கும். அப்படி நாமா சொல்லிண்டு ஆடி பாடிண்டு நமக்கு முன்னாடி இருந்த மகான்கள் பாடின பாட்டுக்கெல்லாம் பாடிக்கொண்டு அப்படி போய் தரிசனம் பண்ணினா அந்த தரிசனம் எப்பேற்பட்டதாக இருக்கும் இல்லையா? பார்கரி சம்பிரதாயத்துல முதல்ல அபங்கம் பாடினவர்ங்கிறவர் நாமதேவ் மகாராஜ், காலத்தினால முந்தினவர். குரு சம்பிரதாயத்தில் அவரை முந்தினவர் அவரோட வயசுல சின்னவரா இருக்கிற ஞானேஸ்வர மகாராஜ். அங்கேருந்தா சம்பிரதாயம் ஆரம்பிக்கிறது. அவள்லாம் பாட்டுக்கள்லாம் நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கா. அந்த பாட்டுகளை பாடும்போது நமக்கு பெயர்பட்ட ஒரு ஆனந்தம் உண்டாருது. ஞானேஸ்வர மகாராஜ் சொல்றார், தேவாச்சிய துவாரி உபாக்ஷணபரி, தேவாச்சிய துவாரி உபாக்ஷணபரி, தேவாச்சிய துவாரி உபாக்ஷணபரி, தேவாச்சிய துவாரி உபாக்ஷணபரி, 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 தேனே முக்தி சாரி சாரி, தேனே முக்தி சாரி சாரி, கணனா கோண கரி, அசோனி சம்சாரி அசோனி சம்சாரி, அசோனி சதுர்விதமான முக்திகளை பகவான் கொடுப்பாருங்கிறார். சாலோக்கிய சாமிப்பிய சாரூப்பிய சாயுஜ்ய முக்தின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானோட லோகத்தில் வசிக்கிறது எது? இதோ இதுதான் சத்சங்கம். இப்போ பகவான் லோகத்தில் தான் நம்ம இருக்கோம். சத்சங்க சத்சங்க லோகம்தான் பகவானோட லோகம். அதில் சாமீபியம் என்ன? உள்ளுக்குள்ள பகவானுடைய சாநித்தியத்தை உணர்றது, ப்ராக்சிமிட்டி. அப்படி நினச்சி நினச்சி பாடி பாடி உருகி
அந்த பக்தனை பார்த்தாலே பகவானோட நினைவுக்கு வரக்கூடிய நிலை சாரூப்யம். அதுக்கப்புறம் பக்தன்னு தனியா ஒருத்தன் இல்லாமல் சுவாமியோட கலக்கிற நிலை சாயுஜ்யம். இவ்வளவும் கிடைக்கும் எப்போ சுவாமி கோவில் வாசல் நின்று பாடினா, எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷத்துக்கு? தேவாச்சிய துவாரி உபா க்ஷணவர், ஜஸ்ட் அ செகண்ட். இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு கோவில் வாசல்னு ஒரு அர்த்தம், அப்புறம் பகவானுடைய நடமாடும் கோவிலாகவே இருக்கிற குருநாதால் எதிர்க்க பஜனை பண்ணினா இல்லையா? நடமாடும் கோவில் நம்பர்னு திருமூலர் சொல்ற, நடமாடும் கோவிலா சாதுக்கள் ஞானிகள்லாம் இருக்கா? அது மாதிரி மகான்கள் எதிர்க்க நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவ நம்மளோட கட்டாட்சம் பண்ணிட்டான்னா இந்த நாலு முக்கிய அஷ்யூடுங்கிறார். இதுக்கு மொட்டை அடிச்சுக்கோ, காவி கட்டிக்கோ, ஆசிரமம் மாறுன்னு சொல்லலை, குடும்பத்தில் இருந்துட்டே பண்ணு. அசோனி சம்சாரி, நாக்குக்கு மட்டும் ட்ரைனிங் கொடு. நாக்கு கண்டதையும் பேசுறதே, என்னென்னமோ வம்பு பேசுறதே, நாமாவை கொடுக்கப்படாதா? ஜிகுவே வேகுக்குரு, ட்ரெயின் பண்ணு. அதே ஒருத்தர் பார்த்தா பகவன் நாமா தான் சொல்லணும், ஃபோன் எடுத்தா பகவன் நாமா தான் சொல்லணும். வி ஷுட் மேக் இட் ஃபர்ம். ஒருத்தர் பார்த்தா ஹாய் பையெல்லாம் நமக்கு கிடையாது, பகவன் நாமா தான் சொல்லணும், ஹலோ எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி நாமா சொல்றதுக்கு நாக்க பழக்கப்படுத்தணும். வேத சாஸ்திரங்கள் வந்து இதுதான் லட்சியம்னு நமக்கு காட்டுறது இல்லையா, அந்த லட்சியத்தையே நீ அடைஞ்சிடுவேங்கிற அப்படி சொல்லிட்டு, எல்லாம் ரொம்ப பிலசாபிக்கலா சொல்லிட்டோங்கிறதுக்காக லாஸ்ட்ல ஏன் சொல்றார் பகவான், பாண்டவர்கள் வீட்டில் எப்படி தொண்டு பண்ணினானோ நாமா சொல்லிட்டா உன் வீட்டுக்கு வந்து சேவை பண்ணுவான். இதை வேதவியாசர் சொல்லியிருக்கார், அவர்கிட்டேருந்து எடுத்து நான் சொல்றேங்க, சத்தியம். இப்படி தன்னை காப்பாத்திட்டாரே பகவான். எனக்கு பாண்டுரங்க, நான் என்ன பண்ணிட்டேன், அப்படி நான் ஒன்றும் பண்ணலையே, நான் கடனாளியா நிற்கிறேனே, நான் படிப்பு வராதவனாச்சே, அப்பாவால் விரட்டப்பட்டவனாச்சே, கோவிலில் பூந்து அழுதுருக்கேன், அவ்வளவுதானே பக்தியோடைய அழுதேன், என்ன காரணத்தினால நீ அனுகிரகம் பண்ணினேன்னு தெரியலையேப்பா. அகாரணமான ஒரு கிருபை எனக்கு வேத ஞானம் கொடுத்த, வாழ்க்கையில் லௌகீகமாக வாழ தெரியலேன்னுட்டா நிர்கதியாக பகவான் விடமாட்டான், சர்வ நிச்சயம். நான் நம்பணும் உறுதியாக பகவான் காப்பான். சோம்பேறிகளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ண மாட்டோம், நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா இருக்கிறதுன்னா வெறும்னா ஐடலாக இருக்கிறது இல்லை, தண்டமாக இருக்கிறது இல்லை, ஐடியலாக இருக்கிறது, லட்சியத்தோடு இருக்கு, ஐடலாக இருக்கிறது, ஐடி ஓயல் அப்படி இருக்கிறது. அவளை சுவாமி காப்பாற்றுறான். பூரண பக்தி இருந்துட்டா உன் வாழ்க்கையை நீ வாழ தெரியலையா, கவலைப்படாத, என்ன நினைக்கிறியா, நான் உன்னை காப்பாற்றுறேன், மனசில் கல்மஷம் இல்லையா, குல கடமையை பண்ணுறியா, என் நாமாவை சொல்கிறியா, உன்னை ரட்சிக்கிறேங்கிறான் பகவான். அப்போ இந்த ரட்சித்த பகவானுக்கு நான் என்ன பண்ணுவேன், திருப்பியும் திருப்பியும் நமஸ்காரம் பண்ணி உன் கருணை உன் கருணைன்னு கதறதை தவிர என்னால் வேற என்ன பண்ண முடியும், என்னை அப்படி காப்பாத்தினியே பாண்டுருங்கா அப்படின்னு ஓடி போகிறார் சன்னதிக்குள்ளே. விட்டலுடைய சன்னதிக்கு மேலே சுவாமியுடைய மூர்த்தி இருக்கு இல்லையா, சாங்டம் சாங்டோரியம் மேலே ஒரு சில்வரில் ஒரு லயன் எழுதி வச்சிருப்பான். எத்தனை பேர் கவனிச்சிருப்பான்னு தெரியாது. பாண்டுரங்கன்னா என்னங்கிறதுக்கு ஒரு லயன் டெஃபினேஷன். நம்ம சத்குரு ஞானானந்த பகவானை பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கா கிருஷ்ணபிரேமியன்னா, சர்வ சாதனைகளையும் விட்டு விட்டு தானாகிய நிலையில் நின்று தர்சன மாத்திரத்தினால யாவருக்கும் அருள் புரியும் ஜோதி ரூபம் ஞானானந்தம். முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அது மாதிரி பாண்டுரங்கன்னா யாரு, உகவிலே பிம்ப அத்வைத ஸ்வயம்ப நாமகே சுலப விட்டல ராஜா. எது அத்வைதமாக எங்கும் பரவி இருக்கிற பரபிரம்மோ அது இல்லாத இடமே இல்லையோ, வேதாந்தம் சொல்றதோ அது இதோ கண்ணு முன்னாடி பார்க்கறதுக்கு தொகா விட்டல பிரபா, அதோ நிற்கிறது எதிர்க்க, உகவில பிம்ப நேர நிற்கிறது நம்மளை பார்க்கறது, இது எது, ஏதோ சிலை இல்லை, கற்பனை இல்லை, அத்வைத ஸ்வயம்ப, இதை நான் எப்படியா உணர்றது, நாமகே சுலப விட்டல ராஜா.
அந்த அத்வைத பரிபூர்ணமான பரபிரம்மத்தை நேர பார்த்தார் பானுதாசர். அவருக்கு பகவான் திவ்ய தரிசனம் கொடுத்தான். அவன் கருணையை நினைச்சு அழுதாராம். மகாயோக பீட்டே மகாயோக பீட்டே தட்டே பீமரத்யாஹ பரம் தரிகாயதா சபாகத்ய திஷ்டந்தமானந்தகம் சபாகத்ய திஷ்டந்தமானந்தகம் பரப்ரம்மலிங்கம் பஜே விட்டல 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 பாண்டுரங்கா 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 விட்டல 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 பாண்டுரங்க விட்டல 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 பாண்டுரங்க அத்வைய ஆனந்த தோஹா பரமானந்த அத்வைய ஆனந்த தோஹா பரமானந்த அத்வைய ஆனந்த தோஹா பரமானந்த அத்வைய சந்தனாச்சி உடி சந்தன
روله مالك الثيبي جل شوبه سجدانند بتهوري شوبه سجدانند بتهوري بطل 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 باندورنگا بطل 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 باندورنگا بطل 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 باندورنگا بطل 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 باندورنگا بانوداس مني برمى أغوشر بانوداس مني برمى أغوشر بانوداس مني برمى أغوشر برمى أغوشر أدوية آنند توها پرمانند أدوية آنند توها پرمانند شوبه سچیدانند بتهوري شوبه سچیدانند بتهوري وٹل 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 پاندورنگا وٹل 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 எங்கும் இருக்கிற பிரம்மத்தை பார்க்க முடியாதுன்னு வேதாந்திகள் சொல்றாளே ஏதோ பார்க்கறேனே எதை தவிர ரெண்டு இல்லையோ அத்வய ஆனந்த தோஹா பரமானந்த சோபே சச்சிதானந்த ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார் சத்திய ஞானம் அனந்தம் பிரம்மான்னு வேதாந்தம் சொல்றது அதை பார்க்க முடியலன்னு நினைக்காத பன்றிபுரம் போய் இடுப்புல கையை வச்சு நிற்கிறது போய் பார்த்துட்டு வாங்க அதுதான் அது எப்படி இருக்கார் சவளே ரூபடே என்ன அழகியா நீலமேக சாமலனா பகவானோட அழகு சொல்லி வர்ணிக்க முடியுமா இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாமே அப்படி ஒரு அழகு எப்படி சார் பார்க்கறது பார்க்க விடாம விரட்டுறாளே நான் யாத்திரை கூட்டின்னு போவேன் வருஷம் வருஷம் பன்றிபுரம் கேட்பா மாமா கேமரா அலோவ் பண்ணுவாளா செல்ஃபி எடுக்கலாமா எல்லாம் கேட்பேன் நான் சொல்வேன் இந்த மாதிரி நம்ம கேட்போன்னு நரகரி சோனார் மகாராஜுக்கு தெரியும் ஒரு அபங்கம் எழுதிட்டு போயிட்டான் ஹிருதய பிம்பளா பாண்டுரங்கன்னு எழுதிட்டான் இந்த கண்ணுங்கிற கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கோ உள்ளுக்குள்ள பார்த்துண்டே கண்ணால் முழுங்கி போடணும் சுவாமிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடராஜரை பார்க்கிறார் ஐந்து பேரறிவும் கண்களே குலங்கிறார் சேக்கிடார் மற்ற புலன்களோட வேலையெல்லாம் கண் எடுத்து நுடுத்து முழுங்கிறார் கண்ணால் பகவான் அப்படி உள் வாங்கிட்டா கண்ணை மூடி உட்காந்து அப்படியே தரிசனம் பார்த்ததை உள் வாங்கிக்கணும் டிஸ்ட்ராக்ஷனுக்கு இடம் கொடுக்கப்படாது அங்கே பணம் விடுங்கிறான்னு ஒருத்தர் நான் சொன்னேன்
கொடுக்காதனால பிடுங்கறா கொடுத்துருங்கோண்ட. உங்களுக்கு சாமி வேணும், அவளுக்கு தட்சணம் வேணும், கொடுத்துருங்கோளே. சவளே ரூபடே, அவன் குணங்களை கல்யாண குணங்களை சொல்ல முடியுமா? என் நாக்குக்கு எட்டுமா? குண அகோச்சர உபா கட்டிக்கர விடுவில் கைய வச்சுன்னு ஒத்தொத்தரி எதிர்பார்த்துன்னு நின்னு இருக்கானே. என் சுவாமியை பார்த்துட்டேனே, என் விட்டலை பார்த்துட்டேனே. பீதாம்பர பரிதான சந்தனாச்சி உட்டி, அந்த அழகான கருணீல திருமேனியில மஞ்சள் பட்டாடை உடுத்திருக்கான், அத்தனை அழகா இருக்கு. விட்டலுக்கு எந்த அலங்காரம் பண்ணாலும் நல்லா இருக்கும். அபிஷேக கோலத்துல அந்த மாத்து குழந்தை மாதிரி வரணும்னு நிற்பான், அது ரொம்ப அழகா இருக்கும். எது எந்த அழகு எந்த அலங்காரம் அவனுக்கு சூட்டபிளா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு போடுறதுனால பூஷணங்களுக்கு மரியாதையை தவிர அவனுக்கு என்ன இருக்கு? பீதாம்பர பரிதான சந்தனாச்சி ஊட்டி, அழகா சந்தனத்தை அரைச்சு குங்குமப்பூலாம் போட்டு உருண்டை உருண்டையா பண்ணி வெய்ய காலத்துல சுவாமி உடம்புல ஸ்வெட்டர் மாதிரி போடுவான், ரொம்ப அழகா இருக்கும். அலங்காரம் பண்ற அழக ரசிக்கணும். நம்மாத்து குழந்தை நிக்கிறதுங்கிற அந்த பிரேமையோட அபிஷேகம் பண்றத தட தடம் தண்ணி விட்டா குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிச்சுக்கணும், கையை அப்படி வச்சுப்பான், தட தடனு விடப்படாதான். அப்புறம் என்னன்னா குளிச்சுன்னே இருக்கிறது ஓடி போயிடுவாங்கிறதுக்காக முதல் ஜலம் விட்டுட்டு உடனே வெண்ணெயை உருட்டி அதில் சர்க்கரையை போட்டு சாப்பிட்டுட்டே குளிக்கும், குளிச்சுட்டே சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு பிரேம குருவாயூரப்பன் அப்படிதான் வாகச்சாத்து பண்ணி எண்ணெய் சாத்தி அவருக்கு அபிஷேகம் பண்ணுறத முதல் சொம்பு விட்டவுடனே பசிக்குமா, பழம் உரிச்சு ரெடியாக வச்சிருப்பாள், உடனே கையில் பழத்தை கொடுத்துருவாள். பீதாம்பர பரிதான சந்தனாச்சி ஊட்டி ருளே மால கண்டி வைஜயந்தி பானுதாசமணே பிரம்ம அகோச்சர. நம்ம நினைவுக்கு எட்டாதது நிற்கிறது. அபிராமி பட்டர் சொன்னார், மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத என் திருமூர்த்தம் எந்த விழிக்கும் வெளிக்கும் வெளி நின்றதா, பார்க்க முடியாது. வாஸ்தவம் தான், யாருக்கு பக்தி இல்லாதவாளுக்கு பார்க்க முடியும், யாருக்கு பக்தி இருக்கிற பார்க்க முடியும் சுவாமியை. அப்படி எனக்கு நான் பார்த்துட்டேனே, அகோச்சர ரூபம் எனக்கு திருஷ்டி கோச்சரம் ஆயிடுதே. நேனேவே விசார சுந்தரமூர்த்தி சுவாமியை பகவான் ஆட்கொள்ளும் போது நீ என்னுடைய அடிமைன்னு சொன்னார். யார் யாருக்கு அடிமை, என்ன பேச்சு பேசுறீர், நான் யார் தெரியுமா? சடையனார் பிள்ளை, நரசிங்கம் முனையரையரோட வளர்ப்பு பிள்ளை. நீர் யாருன்னே தெரியல, ஒரு பரதேசி மாதிரி நிற்கிறீர், நீர் எனக்கு யஜமானா அப்படின்னு பேசினார். உமக்கு என்ன பைத்தியமா பித்தான்னு திட்டினார். கடைசியில் வழக்காடு மன்றத்தில் போய் சுவாமி நிரூபணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் சுவாமின்னு தெரிஞ்சின்ற உடனேயே, அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன்னு எனலாமே, நான் உன்னோட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டேன், உன்னை தவிர யாருக்கும் ஆள் இல்லை, உனக்கு தான் நான் சேவகன், நீதான் என் யஜமானன், எனக்கு வேற யாரும் இல்லை. அது மாதிரி இனிமே எனக்கு நீதான் என்னுடைய தலைவன், நீதான் எனக்கு முதலாளி. மத்தோமுனீஸ்வர் மகானுடைய ஒரு பாட்டு பஜனையில் பாடுவோம், நான் அடிக்கடி அதை கோட் பண்ணுவேன். ஒருத்தர் நமக்கு சம்பளம் கொடுக்குறாருன்னா பாஸ்ன்னு சொல்கிறோம், யஜமான்னு சொல்கிறோம், ரியல் பாஸ் யார் அவருங்கிற. துமாசா யஜமான ராமா, துமாசா யஜமான ராமா, நீ மட்டும்தான் யஜமான், வேற யாரும் கிடையாதுன்னு அவள் இல்லாமல் உங்கள்கிட்ட தான் வேலை செய்கிறான். ஏன் யஜமான்னு சொல்கிறேன் தெரியுமா? மாச சம்பளம் கொடுக்குறவன்கிறதுனால ஒருத்தனை யஜமான்னு சொல்லுவா. நீ
நான் தாயாருடைய கர்ப்பத்தில் இருந்தபோது அவ சாப்பிட்ற சாப்பாட்டை எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்த. ஜனனி ஜடரி ரக்ஷியலே மஜ போஷுணி பஞ்சகே பிராண. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும்யா? வெளியில் இருக்கிற எந்த சாப்பாடும் சாப்பிட முடியாது. ஃபோன் பண்ணால் வர்ற சாப்பாடெல்லாம் அந்த குழந்தைக்கு போகாது. அம்மா சாப்பிட்ற சாப்பாடும் டைரெக்டாக போகாது. அதுக்கு போகிறாப்பில் மாற்றி கொடுத்தீங்க, என்னை காப்பாற்றினியா? யார்? வெளியில் வந்துட்டேன், இப்போ அம்மா வயிற்றில் கிடைச்ச சாப்பாடும் கிடைக்காது, வெளியில் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற கவலை எனக்கு இல்லை. வெளியில் வந்த எனக்கு தாயாருடைய திருமுலையில் பாலாக வந்தீங்க. பாகரணி கதா மாத்தே சேஸ்தனி பயக்கே நிர்மாண. அப்படி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து என் வயத்து பாட்டை பற்றி நீ நினைக்கும் போது என்னை பற்றி நான் நினைக்கணுமா, உன்னை பற்றி நான் நினைக்கணுமா? நான் உன்னை நினைச்சுட்டா நீ என்ன நினைக்கிறியே? ஐசே அசத்தாயா போட்டாச்சி. மகாராஷ்டிரால போட்டா அப்படின்னா வயறுன்னு அர்த்தம். ஐசே அசத்தாயா போட்டாச்சி. என் வயிற்று பாத்த பத்தி நீ நினைக்கிறிய. காங்கரு சிந்தாச்சான. அதனால உலகத்தை எல்லார்ட்டையும் உன் வடிவமா பார்க்கக்கூடிய ஒரு அன்பு இருக்கணும். உங்ககிட்ட மட்டுமே திடமான பிரேம இருக்கணும். எந்த பொருளையும் பற்று இருக்கக்கூடாது. ஆசானாகி இதர ஜனாச்சி. எவனுக்கோ கூழ கும்பிடு போட்டு அவனை ஸ்துதி பண்ணா காப்பாத்துவான்னு நினைக்கிறோம், முட்டாள்தனம். கிருஷ்ணபிரேமேனா சொல்வார், ஒரு தரம் கோவிந்தான்னு சொன்ன நாமாவுக்கு ஜென்மாபுரா காப்பாத்துவான். தான் கடனாளியா பகவான் நினைச்சுப்பான். ஆசானாகி தர ஜனாச்சி உன் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு யார் மேலையும் எது மேலையும் நாட்டம் வரக்கூடாது, உன் மேல மட்டுமே நாட்டம். மத்வ முனீஸ்வர சுவாமி ரமாபதி தரிமாஜா அபிமான ரமா துமாஜா. உன் மேல நான் அன்பு வைக்கும்படியாக என் மேல நீ அன்பு வச்சுட. எனக்கு எப்படி பக்தி பண்றதுன்னு தெரியாது, நான் எங்க போவேன்? ராமகிருஷ்ணன் சார் சொல்றார், பக்தி பண்ணா பகவான் கடப்பான்னு சொல்றா, பக்திக்கு எங்க போறது தெரியலையேனா கவலைப்படாத, அது அவன்டே கட்டுடு. எனக்கு பக்தி தெரியலப்பா, பக்தி சொல்லி கொடு, எனக்கு கத்துக்கொடு, எது இருந்தா நீ கடப்பியோ அதை எனக்கு நீ கொடுன்னு கேட்டா கொடுக்க தயாரா. என் வாழ்க்கையில் எல்லா உறவும் நீயே, நீயே என்னுடைய கத்தின்னு இருந்துட்டார் பானுதாஸ் மகாராஜ். பண்டரிபுரத்துக்கு போயிட்டா நம்மளை மாதிரி உள்ளவாளுக்கே திருப்பி வர்றதுக்கு மனசு வராது. சாதுக்களுக்கு என்ன கேட்பானே? ஆனந்தமா இருக்க சந்திரபாகா கரையில் சாதுக்கள் ராவும் பகலும் பஜனை பண்ணிட்டு இருக்கா. நீ சாயந்தரம் விஜயகிருஷ்ணபாதர் பஜனை பண்ணினாரே, சாதுக்கள் நிரம்பி இருக்கு சந்திரபாகா தீரம். கீர்த்தனாச்சா கஜர ஹோத சந்தபார பண்டரீத்த. அத்தனை பேரும் பாவத்தோடு பாடும்போது யார் பார்க்கறா யார் கவனிக்கிறாங்கிற எண்ணம் இல்லாமல் சுவாமியை உள்ளுக்குள்ள பார்த்துண்டு உருகி பாடும்போது தேத்தே அசே தேவ உபா வந்து நிற்கிறா. எப்படி கைசி சமச்சரணாச்சி சோபா ரங்கு பரே கீர்த்தனாத்தா. மராட்டியில அந்த ரங்குங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ரங்குனா கீர்த்தன, ரங்குனா இந்த பஜனை டெம்போன்னு சொல்றோம் இல்லையா, அது சொக்கமேள மகாராஜ் தர்மபத்னி சோயிராபாய் சொல்றா. இங்க வந்து ஆடி பாடி அந்த கீர்த்தன ரங்குல இருக்கும்போது பக்தி பாவத்துல இருக்கிறத யார் யார் என்ன குலம்ங்கிற அந்த ரங்கு வர்ணம் தெரியல.
அவகா ரங்கு ஏக்கசாலா. என்ன ரங்கு? ரங்கிலா ஸ்ரீரங்க. இந்த ரங்கு அந்த ரங்க நிக்கிறான். ரங்கு பரே கீர்த்தநாத பிரேமே ஹரிதாச நாச்சத ஆடி பாடி குதிச்சு மனசே வரல. ஆனா என்ன தோணித்து? யாம் பெற்ற பேரு பெருக இவ்வைய, இப்படி ஒரு க்ஷேத்திரம் இருக்கியா, இப்படி ஒரு சுவாமி இருக்கியா, அலௌகீகமான சுகம் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அத்தனை பேருக்கும் அனுகிரகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு எம்பெருமான் காத்துட்டு இருக்கான். வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஊர் ஊரா போய் பக்தால பாகவதால பாண்டவன் சரணத்துல சேர்க்கணுங்கிற சங்கல்பம் வந்தது. இனிமேல் என் தொழில் இதுதான், ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாயிரம். எனக்கு இதுதான் உத்தியோகம். இனிமே நாம சங்கீர்த்தனம் பண்ணுவேன், ஊர் ஊரா போவேன், பாண்டவங்க மகிமையை சொல்லுவேன். ஐயா என்ன காப்பாத்தினான்னு இல்லை, உன்னையும் காப்பாத்துவேன் ஐயா. சந்தர்ப்பம் வரதுனால சொல்றேன். எதற்காக? என்ன பானுதாஸ் மகராஜ் மாதிரி இருக்கிறவாளை காப்பாத்தினான்னு இல்லை, அவ பேரை சொல்லி அரகுர பக்தியோட பஜனை பண்றவாளையும் பகவான் காப்பாத்துறான். இந்த மூர்த்தி தெரு வீட்டில் நான் இருக்கிறத ஒரு 12 வருஷம் முன்னாடி நடந்த சமாச்சாரம். நாம சங்கீர்த்தனம் பண்ணி பிரவச்சனம் பண்ணி சம்பாவனை கிடைச்சாத்தான் குடும்பம் நடக்குங்கிற நிலை. குமரன்குன்றம் முருகன் கோவிலில் ஒரு வாரம் உபன்யாசம் சரியாக வசூலாகலேன்னுட்டா பரவாயில்ல, கைங்கரியமாக இருக்கட்டும்னு வந்துட்டேன். அடுத்த ஒரு வாரம் குரம்பேட்டையில் இன்னொரு இடத்துல மகாபரிவாளை பற்றி உபன்யாசம், விட்டுக்கிறதுக்கு நிறைய விபூதி கிடச்சிது, அங்கேயும் ஒன்றும் இல்லைன்னுட்டா பரவாயில்லேன்னுட்டேன். 15 நாளைக்கு உபன்யாசத்துக்கு வருமானம் இல்லை, அதை நான் கொடுத்தா தான் அவளால் சாமான் வாங்க முடியும். பகவான் பைத்தியங்களெல்லாம் ஒன்று சேர்த்து வைப்பான், அதில் ஒரு ஆனந்தம் அவனுக்கு உண்டு. நான் போயிட்டு வந்தேன்டி ஒன்றும் இல்லையேன்னு சொல்கிறேன், இந்த பைத்தியத்துக்கு வாழ்க்கப்பட்ட பைத்தியம் என்ன சொல்லிட்டு பரவாயில்லன்னு கொடுத்தோம். ஆ பசிக்கிறதுக்கு சாப்பாடு வேணுமே, குடும்பம் என்ன பண்ணும்? நான் சந்தியாவதனம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மாமா வாசலில் வந்து நிற்கிறார், வந்திருக்கார் கதைக்கு. நேத்தியும் வந்தார், இன்னைக்கு நான் அவரை பார்த்தேன். நான் அவரோட வார்கரி யாத்திரை போயிருக்கேன், என் கூட யாத்திரைக்கெல்லாம் வந்திருக்கார். ரொம்ப நெருக்கமான பழக்கம்லாம் கிடையாது, என் விஷயங்கள் எதையும் நான் அவர்கிட்ட சொன்னதும் இல்லை. வாசல்லேருந்து கேட்குறார், பாகவதர் இருக்காரான்? உள்ள ஜபம் பண்ணுறார். இருக்கட்டும், தொந்தரவு பண்ணாதீங்கோ, மனசில் பட்டுது, தப்பாக எடுத்துக்கப்படாது, 1 மாதம் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏற்றுக்கோங்கன்னு சொன்னார். சத்தியமாக நடந்தது, சொன்னவரே இங்கே இருக்கார். ஒரு நாமா சொல்லி ஒரு தரம் உருகிட்டாலே காப்பாத்துறேன்னா அவரே கத்தின்னு இருக்கிறவா. அனன்யா சிந்தையன் தோமாம் யோஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமம், எப்படி பண்ணாமல் இருப்பான். இப்போ பானுதாஸ் மகாராஜ் நினைக்கிறார், என் பாடு ஆயிடுத்து, நான் நினைக்க மாட்டேன், இதை எல்லாத்தையும் சொல்லுவேன், ஐயா காப்பாத்துற தெய்வம் இருக்கியா, குடும்ப வாழ்க்கையில் இருக்கோம், எதையும் விட சொல்லலை, அவனை பிடிச்சிக்கோ, அவனை பிடிச்சுண்டே உலக வாழ்க்கையில் இருக்கோ, உங்களை காப்பாற்றுவான், விட்டலன் ரட்சிப்பான்னு சொல்லி ஊர் ஊரா போய் நாம சங்கீர்த்தனம் பண்ற. பண்டரீச்ச சுக பாகத்தா அலௌகிக, பண்டரீச்ச சுக பாகத்தா அலௌகிக வைகுண்ட நாயக உபா ஜேதே. பக்தாசி சுலப தேவாஜே துர்லக்ஷ பக்தாசி சுலப ருக்மிணி வல்லப உபாவிட்டே. ருக்மிணி வல்லப உபாவிட்டே வைஷ்ணவாஞ்சமே கரிதி கதாரோள வைஷ்ணவாஞ்சமே சப்ரேம் நாச்சே.
தமிழர் காபி குடிச்சிட்டு அமிர்தமா இருக்குன்னு சொல்றோம், தேவலோகத்துக்கு போனோமா அமிர்தத்தை குடிச்சோமா நமக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சதெல்லாம் லௌகீக சுகம்தான். அலௌகீக சுகம்னு ஒன்று இருக்கு, அதோட எதையும் கம்பேரே பண்ண முடியாது. அது தெரிஞ்சுக்கணுமா? பண்றீ பிரபா பண்டரிச்சே சுக்கப்பாக அலௌகிக. அங்க என்னையா விசேஷம்? இந்த வைகுண்டம் வைகுண்டம்னு ஒன்று சொல்றா தெரியுமா? ஆமா, செத்து போன அப்புறம் பக்தி இருக்கிறவா போவான்னு சொல்லுவா, இருக்கோ இல்லையோ? உயிரோட இருக்கிறதையே பார்க்க, செத்தப்புறம் எங்க போறோமோ யாருக்கு தெரியும்? உயிரோட இருக்கிறதையே வைகுண்ட நாயக உபாஜேதே. கடுகத்தன் அன்போட நீ பார்த்தேனா அது கல் இல்லை சிலை இல்லை சுவாமின்னு தெரிஞ்சுப்பேன். கிருஷ்ணபிரேமி நான் சொல்றாரு, நாகி நாகி மிருண்மய அமாவிட்டல சின்மய தேவாஜே துர்லக்ஷ பக்தாசே சுலப. தேவர்களுக்கே பார்க்க முடியாதவன். அவளுக்கு ஏதாவது வேணும்னா பிரம்மாவை கேட்டு அதுக்கு ப்ரொசீஜர்லாம் இருக்கான். விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அவர் கேட்டு சொல்றேன் பான்னு சொல்லி ஒரு ஹாட்லைன் போட்டு அவருக்கு மட்டும் பதில் வந்து அப்படித்தான் பாகவதம் எல்லாம் சொல்றது. எல்லாருக்கெல்லாம் கிடைக்காது. அப்படிப்பட்ட சுவாமி சந்திரபாகரர் ஆடுறாரியா, குதிக்கிறாரியா. பக்தாசி சுலப ருக்மணி வல்லப உபாவிட்டே. அங்க பார்த்தேன்னா சாதுக்கள் ஆடி பாடி குதிப்பா. வைஷ்ணவாச்சா மேளா கரித்தி கதாரோள. அபங்கம் பாடுறது, ஹரிகீர்த்தன் பண்றது, பக்தா சரித்திரத்தை சொல்றது, ஞானேஸ்வரி மாதிரி பாராயணங்கள் பண்றது, இப்படியே எத்தனை குடும்பங்கள் இருக்கு. எங்கு பார்த்தாலும் ஆனந்தம் தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒரு ஊர் இருக்கு, வேணுமா? நான் குடிங்க. அப்படி எல்லாரையும் கொண்டு போய் பகவான் கிட்ட ஆற்றுப்படுத்துதல்னு பேர், பகவான் கிட்ட கொண்ட சேர்க்கிறது. அப்பப்ப பைட்டனுக்கும் வருவார், வீட்டையும் பார்ப்பார். பாகவதாளுக்கு வாழ்க்கப்பட்ட வாளுக்கு தெரியும், ஆத்துக்காரர் கூட இருக்க மாட்டார் எப்பவும்னு தெரியும். அவளுக்கு அனுபவம், ஊரெல்லாம் போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணுற, ஏதோ சத்சங்கம் பண்ணுறார், அப்பப்போ நமக்கு பார்க்க கிடைக்கிறதே நினச்சி பார்க்குற வழி இல்லை. சலா கல்பத்தொருச்சி ஆரவன் சஞ்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கணும். குடும்பத்துக்கு ஒரு கவலை இல்லாமல் பகவான் பார்த்துக்கிறான். ஒருவேளை பட்டி கடக விட மாட்டான். அடிப்படை தேவைகளுக்கு ஒரு நாளும் குறைவு வைக்க மாட்டான். ஆசைகளெல்லாம் நிறைவேற்றுறதில்லை பகவத் கிருப்பை, குரு கிருப்பை. ஆசை இல்லாமல் பண்றது பகவத் கிருப்பை, குரு கிருப்பை. மனசை தொடச்சிடுவான் சுவாமி. அப்படி பானுதாஸ் மகாராஜ் தன் வாழ்க்கையில ஒரு பணியாகவே பாண்டுரங்க பக்தியை பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கார். இந்த சந்தர்ப்பத்தில் மகிபதி மகாராஜ் அவருடைய பக்தபதியம் பக்தி லீலாமிர்தம் நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அதில் இந்த சரித்திரத்தை சொல்றார். விஜயநகர சாம்ராஜ்யம் கிருஷ்ணதேவராயர் வம்சாவளியாக இருக்கிற ராமராஜன்கிற ராஜாவோட காலம். அவன் அம்பாளுடைய பக்தன். யாருக்கு எந்த மூர்த்தியில் இஷ்டம் இருக்கோ, எந்த நாமத்தில் ருச்சி இருக்கோ தாராளமாக கும்பிடலாம். இன்னொன்று இருக்கிறது நினைக்கிறதும் தப்பு, துவேஷிக்கிறதும் தப்பு, ரெண்டு இல்லையே. இருக்கிறது ஒன்று தானே. அது தெரியாததுனால என் சாமி ஒஸ்தி உன் சாமி மட்டம்னு சொல்கிற அறியாமை நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம். அவன் அம்பாளோட பக்தன், தப்பு இல்லை. ராஜராஜேஸ்வரிய பூஜை பண்ணுறான், ராஜாயின்னு பேர் மகாராஷ்டிராவில். அவளுக்கு அப்படி ஒரு கோவில் கட்டியிருக்கான், தங்கமும் வெள்ளி வைடுவரியமுமா இழைச்சிருக்கான். வசதி இருக்கு பண்ணுறான். பாத்திரங்கள்லாம் ஸ்வர்ண பாத்திரங்கள், ரஜத பாத்திரங்கள், தங்கமும் வெள்ளியும் தான் எங்கேயுமே. நம்மளால் அவ்வளவெல்லாம் முடியாட்டா கூட பரவாயில்ல, கூடுமான வரையில் சுவாமி பூஜையில் பிளாஸ்டிக்கு எவர் சில்வர்லாம் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா. மண் கூட ஒஸ்தி தான், மரம் கூட ஒஸ்தி தான். இன்ஃபீரியர் மெட்டீரியல் பயன்படுத்தாமல் இருக்கிறது ஒரு மரியாதை. அப்படி சுவர்ணமயமாக ரஜதமயமாக வச்சுருக்கான் கோவிலை, பெரிய நந்தவனம் வச்சிருக்கான். அவனே பூ பறித்து அம்பாளுக்கு மாலை கட்டுவான். அம்பாளுக்கு பண்ணுற சேவையெல்லாம் உத்தரவு விட்டு பண்ண சொல்லாமல் தானே பண்ணணுங்கிற நாட்டம் உள்ளவன். பாகவதத்தில் அம்பரீஷ சக்கரவர்த்தி பற்றி அப்படி தான் சொல்கிறது. சின்ன வித்தியாசம் என்ன, நான் பண்றேங்கிற பாவனை இல்லாதவர் அம்பரீஷர்,
நானாக கண்டு பண்றேன்னு இவனுக்கு சத்த இருக்கு உள்ள, அது எடுத்துடணும் இல்லையா? இப்படி ராஜாய நான் அப்படி பூஜை பண்றேனே, இது மாதிரி அவாவா தெய்வங்களை யார் பூஜை பண்றா அப்படிங்கிற எண்ணம் உண்டு. நிறைய நகை போட்டிருக்கான், கட்டுக்காவல். அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தார் பண்டரிபுரத்திலேருந்து. இந்த ராஜா நிறைய தர்ம காரியங்கள் பண்றார், தர்மிஷ்டர்னு தெரிஞ்சுட்டு ஒரு பெரிய பணக்காரனை போய் பார்த்தா அவன் நமக்கு ஏதோ கொடுத்துடுவான்னு நினைச்சோம்னா அசட்டுத்தனம். சத்குரு ஞானானந்த பகவான் சொல்வார், இவர் பெரிய ஆள் அவர் பெரிய ஆள்னு நினைக்காத, பெரும் ஆளுக்கெல்லாம் பெரும் ஆள் பெருமாள்ம இல்லையா? அங்கதான் போய் கேட்கணும். அங்க கேட்கணுமா? கேட்கிற அவசியம் இல்லை. அவர்கிட்ட பக்தி இருந்தா நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துடுவார். ஆனா பெரிய மனுஷாலை பார்த்து ஏதாவது வாங்கி சில சத்காரியங்கள் பண்றதுன்னு வழக்கம் உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், கோவிந்தபுரத்துல சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்துக்கிட்ட ஒரு போர்டு வச்சிருந்தோம். அதுல வி அக்செப்ட் டொனேஷன்ஸ் போடுவா, டொனேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட்னு போடுவா இல்லையா? நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. எல்லாரும் போடுறாப்புல நம்மளும் போட்டுட்டோம். ஒரு மாமி வந்தா, மாமா அந்த போர்டை மாற்ற முடியுமான்னு கேட்டா. என்ன டொனேஷன் போடாதீங்க, சுவாமிக்கு யாரும் டொனேஷன் கொடுக்க முடியாது, காணிக்க தான் கொடுக்க முடியும். யாருக்கு யார் கொடுக்கறது? யூ கேனாட் டொனேட் டு ஹிம், உன் வாழ்க்கையே அவரோட டொனேஷன். அதனால அதுலேருந்து காணிக்கைங்கிற வார்த்தை பயன்படுத்த ஆரம்பிச்சு, கான்ட்ரிபியூஷன். இந்த ராஜாவுக்கு ரஜோகுணம் இருக்கிறதுனால தான் பண்றேங்கிற கர்த்தத்துவ பாவனை இருக்கு. மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனுடைய பேரனா இருந்தும், அவ்வளவு தர்மிஷ்டனா இருந்தும், நான் பண்றேங்கிற எண்ணம் இருக்கிறதுனால பகவான் வாமனனா வந்து விளையாட்டு விளையாடினான். கபடம் பண்ணினாங்கிறத ஜெயதேவ சுவாமிகள் சலையசி விக்ரமணேங்கிற கபடம் பண்ணினான். இவ்வளவுண்டு ரூபத்தை வந்து மூணு அடி நிலத்தை கேட்டு விட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ பெரிய ரூபத்தை எடுத்துட்டான். இப்படி ஏமாத்தலாமா? நான் நீ தான் ஏமாத்துற, எதுவுமே ஒன்றுது இல்லையே, என்னது உனக்கு எது வேணும் நான் தரேங்கிறியே, யார் இதை எடுத்து யார் யார் கொடுக்கறது? மூணு அடியால் எல்லாத்தையும் அளந்துட்டு, ரெண்டு அடியில் அளந்துட்டு மூணாவது அடிக்கு இடமில்லைங்கிறத எங்க அப்படின்னு கேட்குறார் சுவாமி. கொடுக்கறதுக்கு கொடுக்குறேன்னு ஏன், எது கேட்டாலும் என்ன குரு கிருப்பை வேலை செஞ்சுது, இப்போவும் நான் வார்த்தையிலேருந்து பின் வாங்கலை, மூணாவது அடிக்கு எங்கடா இடம் இருக்கு, எதை கொடுக்க போறேன்? கொடுக்குறேங்கிறவனை கொடுத்தேன்னு சொன்னான். கொடுக்குறேங்கிறவனை கொடுத்தேன், அப்படி கொடுக்குறேன் கொடுக்குறேங்கிற எண்ணம், நான் பண்றேன்கிற எண்ணம் இருந்த பகவான் அதை வாங்கிறதுக்கு தான் பார்ப்பேன். அதுக்கு ஒரு பாகவதர் அனுப்புறார் பகவான். அந்த பாகவதர் வந்து ராஜாவை பார்க்கணும். என்ன விஷயம்? பண்டரிபுரத்தில் ஒரு பாகவத மேளா பண்ண போறேன், ஏதாவது திரவிய சகாயம் பண்ணா சௌரியமா இருக்கும். சரி, நாங்க ராஜா சபைக்கு வந்தவன சொல்றோம், கோவிலுக்கு பேர்க்க நீங்க கூட அங்க போனா பார்க்கலாம், ஆனா அங்க பேச மாட்டார். போனா கோவில் தங்கமும் வெள்ளியுமா ஜொலிக்கிறது. அம்பாளை தரிசனம் பண்ணினார், அங்கேருந்து வந்தார். ராஜா சபைக்கு வந்தவன கூப்பிட்டு அனுப்பிச்சா, பண்டரிபுரத்துலேருந்து யாரோ ஒரு பாகவதர் வந்திருக்காரா, வர சொல். போன கோபிச்சந்திரன் துளசி மாலை, இன்னும் ரெண்டு தினம் துவைச்சா கிழிஞ்சு போயிடுங்கிற மாதிரி ஒரு வேஷ்டி, அப்படி போய் நிற்கிறார். பண்டரிபுரமா? ஆமாம். உங்களை பார்த்தாலே தெரியுது பண்டரிபுரத்துக்காரர்னு. உங்கள் ஊரில் ஏழை பாழைகளுக்குன்னு ஒரு சாமி இருக்காமே, அந்த சாமி தானே கும்பிடுறாள்? இந்த வழி இல்லாதவா, காசு இல்லாதவா, கதி இல்லாதவாலாம் கும்பிடுவாளாம், ஏதோ அவளும் பொறியும் கல்கண்டு நேவேத்தியம் பண்ணுவாளாம், ஏதோ துளசி மாலையை போடுவாளாம், வாசனை மாலை இல்லையா, ஏதோ ஒரு சாதாரண வேஷ்டி கட்டுவாளாம் பாவம், அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சாமி தானே நம்ம விட்டலை பற்றி இப்படி சொல்கிறானே? விட்டலாபுரம் கோவிலுடைய திறப்பு விழாக்கு அண்ணா வந்திருந்தா, கிருஷ்ணபிரேமி அண்ணா தான் முரளிதர குருஜி இருந்தார். இப்போ அண்ணா சொன்னார், விட்டலனுக்கு தேவை இடுப்புக்கு ஒரு வேட்டி, கழுத்துக்கு ஒரு துளசி மேலே, நைவேத்தியத்துக்கு ஒரு தயிர் சாதம், தினம் பத்து அபங்கம், அவ்வளோதான். விட்டார் பாக்கியெல்லாம் நம்ம சௌரியம்,
இதைத்தான் விட்டல் எதிர்பார்க்கிறாங்க. மோல்ஸ்வர்த் டிக்ஷனரின்னு ஒன்று இருக்கு, மராட்டி டு இங்கிலீஷ். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டலுங்கிறதுக்கு அந்த வெள்ளக்காரம் போட்டிருக்கான் அர்த்தம், காட் ஆஃப் புவர் மென் போட்டிருக்கான், ஏழை பங்காளர். அப்படியெல்லாம் இல்லை ராஜா, யாரோ தப்பா சொல்லிட்டா எங்க சுவாமி வைபவமா இருப்பார் அப்படியா சொல்றேன். நீங்க எங்க அம்பாளை பார்த்தீங்களா ராஜா? இங்க பார்த்தேனே எப்படி இருக்கா, ஜொலிக்கிற அம்பாளுக்கு என்ன தக தக தகான கோவில் மின்றது, எத்தனை நகைகள். அப்படி ஆராதிக்கணையா, மடப்பள்ளியிலேருந்து எப்படி வாசனை வருது பார், நெய்யும் முந்திரியுமா, ஏதோ சோளமாவை பிடிச்சு வச்சு விட்டலா ஜவு அப்படின்னு, இதெல்லாம் பக்தியா? புரந்தரதாசர் சொல்றார், உனக்கு இருக்கிற வைபவம் யாருக்கு இருக்கு? பெரிய சோபகாவ தேவருள்ளு காணி கோபி ஜன பிரிய கோபாலன பெரிய சோபகாவருளுணி கோபி ஜன பிரிய ஸ்ரீ கோபாலன. பெரிய லிஸ்ட் போடுறார், பணங்காசு நிலமெல்லாம் இருந்தால் தான் மதிப்பா, உங்களுக்கு எவ்வளவு லேண்ட் இருக்கு, எவ்வளவு கிரவுண்ட் இருக்குன்னு கேட்பா, இதெல்லாம் எந்த பூமியில் இருக்கோ அந்த பூமாதேவி உங்க ஆத்துக்காரு. துரையதனதல்லினோடு தரணி தேவிக்கே ரமணா. கேஷ் எவ்வளவு இருக்கு உலகத்துல, யார் யார்ட்டெல்லாம் பணம் இருக்கோ இதுக்கு காரணமானவள் இருக்காளே, திருவடி பிடிச்சுட்டு இருக்கா. சிறியதனதல்லினோடு ஸ்ரீகாந்த், உங்க சாமி எத்தனை வருஷமா இருக்கார், டேட் ஆஃப் பர்த் என்ன? இந்த உலகத்தெல்லாம் ஒருத்தர் படைச்சார் இல்லையா? ஆமா, தாடி வச்சுன்னு ஒருத்தர் தாமர போல உட்காந்துருப்பார், அவரோட அப்பா. ஹிரியதனதலினோடு சரசி ஜோபவனையா, ஏதாவது சாஸ்திரங்கள் வேதமெல்லாம் படிச்சிருக்காரா? அவரோட சுவாசம் ஐயா. உலகத்துல எல்லா குருவுக்கும் மேலானவர் குருவுதனதல்லினோடு ஜகதாதி குரு. மடி ஆச்சாரம் எல்லாம் எப்படி, எதனால எல்லாத்தையும் சுத்தம் பண்றாளோ அந்த கங்கை அவன் திருவடியில இருந்து வந்தது. பாவனதல்லினோடு அமர கங்கா ஜனகா. லிஸ்ட் போடுறார், கட்டுப்படி ஆகாது. நிகம கோச்சர புரந்தர விடலக அல்லது மிகிலாத தெய்வங்களுக்கு பாக்கியம் உண்டு. ராஜா அப்படி சொன்ன உடனே இவருக்கு வந்து ஒரு ஆவேசம் ஏற்பட்டுது, இவன்கிட்ட போய் கை நீட்ட வந்துட்டேனே, என் விட்டலை பழிச்சு விட்டானே. சடார் ஒரு சமாதி நிலை வந்து கண்ணை மூடினுட்டார். அபிராமி பட்டர் கண்ணை மூடின்னு அமாவாசையா பௌர்ணமின்னு சொன்ன ஒரு பாவத்தில் இருக்கார் அவர். ராஜா நீங்க நினைக்கிறது தப்பு, நீங்க வராமையா பண்டரிபுரத்தை பத்தி பேசுறீள், பண்டரிபுரத்துக்கு வந்து பாருங்க, எங்கு பார்த்தாலும் சுவர்ணமயம் சுவரெல்லாம், யாருமே என்கிட்ட சொல்லலையேப்பா, நீங்க வந்து பாருங்க, நவரத்னங்கள் பதிச்சிருக்கும், சூரிய ஒளிப்பட்டு தக தக தகன் கோபுரம் ஜொலிக்கும், சூரஜ் சாமுனே தருவாதா, சூரியன் ஒளிப்பட்டது கதவு ஜொலிக்கும், சந்திரபாகே தீரனகனா. அமிர்தமே சந்திரபாகாவா ஓடுறதுயா, இப்படி பார்க்கறேன். அப்புறம் தோட்டம் எல்லாம் கல்பக விருட்சம், ஒரு மரம் இல்லை தோப்பு. கோசாலையில எல்லாம் வந்து இந்த ஊர் பசுவா அந்த ஊர் பசு, காமதேனு அவ்வளவா. தெருவில் நடந்து போறவெல்லாம் யார் தெரியுமா, தேவர்கள். பூஜை பண்ணி வைக்கிற படுவேஜி பட்டாச்சாரியார் யார் தெரியுமா, பிரம்மதேவன். ஒரு கோவில்ல ஒரு பாகவதர் இருப்பார் பஜனை பண்ணி ஆடுறதுக்கு, யார் தெரியுமா, பரம பாகவதர் சிவபெருமான். டமரு வாச்சின் அவர் தான் மனுநீ சூலபாணி ஜபத்தாஹே வார வாரங்கிற சார சார விட்டோபா நாம துஜே சார்.
வரவளனா வாங்க சுவாமி தரிசனம் பண்ணி வைக்கணுமா அப்படினு கைய பிடிச்சினு கூட்டிட்டு போறது யாரு பிள்ளையார் முருகனும் என்னடா இப்படி அடிக்கிட்டே போறான் ஒண்ணு கூட நம்பறாப்லயே இல்லையே நீங்க வந்து பாருங்க அப்படி சொல்லின்ற இருந்தவர் அவர் கற்பனை பண்ணல அவருக்கு ஒரு தரிசனம் ஆறுது தனம் கோவில்ல சந்தனமும் பன்னீரும் கொழச்சு தெளிச்சு தங்க தொடப்பத்தால பெருக்கி நவரத்தினங்களால கோலம் போடுறவள் உங்க ராஜராஜேஸ்வரி நிறுத்தியா நான் ஏதோ வளர்றேன்னு பார்த்தா இப்படி சொல்லிண்டே போறிய வேற யாராவது இருந்தா நான் சிரச்சேதம் பண்ணிவிடுவேன் யாரை பத்தி என்ன பேசுறேன் ஒரு கத்து கத்தின உடனே சுயநலம் வந்தது ஏதோ என்னென்னமோ சொல்லிவிட்டோம் நம்ம கண்ணில் பார்த்ததெல்லாம் நிஜமா இங்க தெரியல இப்போ வா ரதத்தை எடுத்துன்னு வரேன் சைன்யத்தோட வரேன் நீ சொல்றதுல ஒரு காட்சி அங்க இல்லைன்னா நீ தொலைஞ்ச இனியோட இவர் பார்த்தார் தேமேன்னு ஊர்லயே இருந்திருப்பேன் ஏதோ மேலா பண்றேன்னு வந்துட்டு இவன்ட்ட திரவியம் கேட்கிறேன்னு வந்து அவன் இல்லைன்னு விட்டான்னா பரவாயில்ல பகவானே உன்னை பழிச்சு விட்டான் உன்னை பழிக்கிறாங்கிறது எனக்கு தாங்கல நான் ஒன்றும் கல்பனை பண்ணலையே பண்டரிபுரத்தை நான் அந்த காட்சியெல்லாம் பார்த்ததில்லை எப்பவும் போல என்ன மாதிரி ஒரு பத்து பேர் இருந்துருக்கா அவர் சுக்காரொட்டி தான் நைவேத்தியம் பண்ணுறா ஆனால் எனக்கு இப்படி ஒரு தரிசனம் ஆச்சே இப்போ நான் என்ன பண்ணுவேன் பின் வாங்கலை நீங்கள் வாங்கோ பார்க்கலாம்னுட்டார் உள்ளுக்குள்ளே என் வாக்கை நீ சத்தியமாக்கு என் வாக்கை நீ மெய்ப்பிச்சுடுப்பா ராஜா ரதத்தில் ஏறிண்டான் ஆட்கள்லாம் கூப்பிட்டுண்டான் நினச்சிண்டான் இந்த ஆளுக்கு தேவையில்லாத வேலை உசுப்பி விட்டுட்டார் அவனை போய் அம்பாள் பக்தனை போய் அப்படி சொல்லலாமா கோச்சுட்டா என் தெய்வத்தை போய் பெருக்கிறதுன்னு சொல்லிட்டியா அப்படின்னு நினச்சிண்டு பண்டரிபுரத்தை நெருங்குறான் நிஜமாவே சூரிய வெளிச்சம் பட்டு தக 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 தகன்னு ஜொலிக்கிற சோடுதியா வைகுண்ட சுகஹரி பாவபக்திக்கா பூக்காரியனர் கபீர்தாசர் வைகுண்டத்தை விட்டுட்டு பாவபக்தி மேலே ஏற்பட்ட பசியினால பகவான் வந்துட்டான்னா பகவான் வந்துட்டா அந்த இடத்துல வைபவம் இருந்துதானே தீரணும் ராமகிருஷ்ணபுரம் சார் சொல்வர் ஒரு ஏழை குடிசையில் இருந்தான் காட்டில் ராஜாவுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணிட்டான் உனக்கு என்னடா வேணும்னு கேட்டார் பணங்காசு கொடுங்கன்னு கேட்டுக்கலாம் கேட்கல புத்திசாலி என் குடிசைக்கு நீங்கள் ஒரு தினம் வரணும்னா மந்திரியை கூப்பிட்டார் அந்த பாதையெல்லாம் சரி பண்ணு அந்த வீட்டுக்கு வேணுங்கிற வசதிகள்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னாரா இந்த ராஜா வரப்போறாருன்னு அங்கே அந்த வீடு அரண்மனையாக போயிடுதான் சுவாமி எழுந்தொருளை பண்ணிவிட்டா உனக்கு வேணுங்கிறது தானே வந்துடுமே ரதத்திலேருந்து குதிக்கிறான் நிஜமாவே தங்கத்தில் பதில்கள் இருக்கு நவரத்தனங்கள் பதிச்சிருக்கு கோபுரம் ஜொலிக்கிறது கோசாலைகள்லாம் காமதேனுக்குழாவே இருக்கு இதை பார்த்துட்டு இதை பார்க்கணுங்கிற வரிசை கிரமம் இல்லாமல் காணாத கண்டதும் பல அப்படி ஓடுறான் சந்திரபாகாவுக்கு போனா அந்த தீர்த்தத்தை அப்படி சாப்பிட்டா ஆஹா இதுதான் அமிர்தம் போல இருக்கே தெருவில் பார்த்தா நம்மள மாதிரி மனுஷா யாருமே இல்லை எல்லாம் தேவர்களாக அனிமிஷேந்திரு முன்னு திக்பதுலு அமர சித்தலோ கனகோரம் பாதி காதலு ராஜினார சரிகயா இனு கொலிச்சினார சரிகயா சரணு சரணு ஹரே அனிமிஷர்கள் தேவர்கள் நடந்து போயிட்டு இருக்கா பாரிஜாத புஷ்பங்கள்லாம் எடுத்துட்டு போற அர்ச்சனைக்கு நம்ப முடியல பிள்ளையார் முருகனும் ரெண்டு கையை பிடிச்சுன்னு உள்ள கூட்டின்னு போற பக்தால பரமேஸ்வரன் டமரு வாச்சுன்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார் அவர்கிட்ட தான சப்த ஸ்வரமும் வந்து தியாகராஜ சுவாமிகள் சொல்ற சங்கீதத்துக்கே மூலமூர்த்தி சிவபெருமான் இவ்வளவையும் பார்த்துட்டான் இன்னும் உள்ளே போய் சாமியை பார்க்கல நினச்சிட்டான் இந்த என்னமோ ஒன்று சொன்னானே அது ஒன்று மட்டும் நடக்கப்படாது மற்றதெல்லாம் நடந்துடுத்து என் தாய் என் பரதேவதை பெருக்கிற காட்சியை நான் பார்க்கப்படாதுன்னு நினச்சிட்டான் அதையும் பார்த்துட்டான்
ஓடி போய் அம்பாள் கையில இருந்து தொடப்பு எடுத்து போட்டான் தங்க தொடப்பா அம்மா நீ ஜெகன்மாதா இல்லையா நீ இந்த காரியம் பண்ணலாமா எவனோ ஒருத்தன் பஜனை பண்றவன் சொன்னாங்கிறதுக்காக நீ இதை பண்றியே டேய் அசடு அவனை சொல்ல வச்சதே நான் தாண்டா உன்னை வரவழைச்சதே நான் தாண்டா என்ன நீ அர்ச்சனை பண்ற என்ன லலிதா சாஸ்திர நாமம் சொல்ற என்னுடைய தத்துவம் புரியாமல் என்னை பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம் சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா கோத்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா எல்லாமே நான் தானே பண்றேன் கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருத்தின்னு நான் தானே அத்தனையுமா இருக்கேன் பத்மநாப சகோதரின்னு எனக்கு ஒரு பேர் இருக்கே நான் ராஜராஜேஸ்வரி தான் மணித்வீபத்தில் நாயகியா இருக்கிறவள் எங்கண்ணா ஆத்துக்கு வந்து நான் வேலை செய்கிறேன் நீ என்னடா தடுக்கிறது ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு இன்னொரு கோடீஸ்வரனுக்கு வாழ்க்கப்பட்டுட்டா வீட்டில் விசேஷம்னா அண்ணாத்துக்கு வந்து வேலை செய்ய மாட்டாளா என் பிறந்தாத்துல வந்து நான் வேலை செய்கிறேன்டா புராண ரீதியாக பார்த்தா அவன் அண்ணா நான் தங்க தத்துவ ரீதியாக பார்த்தா இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் அவனும் நான் தான் இது புரியாமல் என்னடா பக்தி பண்ண இத்தனால நீ குருட்டு பக்தி பண்ணினியே உன்னை மாத்துறதுக்கு தான் நான் இதை பண்ணினேன் இப்போ உள்ளவா குருமண்டல ரூபிணியா சத்திய ஜானானந்த ரூபிணியா இருந்துண்டு எங்க அண்ணாவை நானே அவனுக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறேன் உள்ள கூட்டின்னு போனாள் பிள்ளை உரங்காவல்லிதாசரை கூட்டிட்டு போய் ரங்கநாதர் சன்னிதானத்தில் நிறுத்தி உரங்காவல்லிதாசரே ரங்கநாதனை பாரும்னு உடையவர் சொல்லலையா அப்படி பார்த்தா அர்ச்சாவதார மூர்த்தியை தான் அவர் பார்த்துருப்பார் அரங்கா இவனை பாரும்னாரா அது மாதிரி அம்பாள் கூட்டின்னு போய் காட்டுறா சாட்சாது பாண்டுரங்க பிரத்யக்ஷ தரிசனம் கிடைச்சு ராமராஜன் கதறினா அழுதான் உன்ன நான் ஹேளனம் பண்ணினேனே காசுக்கு வழி இல்லாத ஏழைகளோட சாமின்னு சொன்னேனே பகவானே என் பாபத்தை மன்னிச்சுடுன்னா சுவாமி சொன்னார் டே என் தங்கையுடைய பக்தன்டா நீ என்னோட பக்தன்டா உனக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு தான் இத்தனை லீலை இப்ப சொன்னா அம்பாளுக்கு கட்டின மாதிரி ஒரு கோவில் உங்களுக்கும் கட்டுறேன் நீங்களும் என் கூட வந்துருங்க பிரமாதமா ஒரு இழைச்சி இழைச்சி கோவில் கட்டுறேன் நீங்க அங்க இருக்கணும் என்னுடைய ஹம்பியில தான் நீங்க இருக்கணும் ஹம்பிக்கு வர முடியாது அம்பி நான் இங்கதான் இருப்பேன் பாகவதால் எங்க இருக்காளோ அதுதான் எனக்கு வைகுண்டம் எனக்கு வைபவங்கள் விஷயம் இல்லை நாம சங்கீர்த்தன வைபவம் தான் விஷயம் இவனுக்கு பக்தி வந்துடுத்தோ இல்லையோ பண்டிரிபுரம் பழையபடி ஆயிடுது எப்பவும் போல சலா 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 அப்படின்னு விரட்டுற வாழும் நம்ம வழக்கமாக பார்க்குறோமே அப்படிதான் இருக்கு அவனுக்கு காட்டின பிரத்யக்ஷமான பிரத்யேகமான தரிசனம் நீங்க வரலன்னா நான் பிராணத்தியாகம் பண்ணிடுவேன் இங்கேருந்து போக மாட்டேன்னு சத்தியாகிரகம் பண்றான் பகவான் ஒரு லீலைக்கு சங்கல்பம் பண்ணிண்டார் வரேன் ஒரு நிபந்தனை பூஜையில் ஒரு குறைச்சல் இருக்காது சுவாமி உபச்சரணையில் ஒரு குறைச்சல் இருக்காது அது விஷயம் இல்லை என்னைக்கு நீ பாகவத அபச்சாரம் பண்றியோ அன்னைக்கு நான் உன் ஊரை விட்டு கிளம்பிடுவேன் சம்மதம்னா வரேன் நான் ஏன் பண்ண போறேன் இந்த பாகவதனால தான் உங்களை நான் பார்க்கவே பார்த்தேன் பாகவதால நான் ஹேளனம் பண்ண மாட்டேன் தப்பு பாபம் நீங்க வாங்கோ இது பாவபூர்வமான ஒரு சம்பாஷண கான்வர்சேஷன் பிரத்யக்ஷமாக என்ன நம்மள மாதிரி உள்ளவா பார்க்கறதுக்கு ராஜா தீர்மானம் பண்ணினார் அர்ச்சாவதார மூர்த்தியை எடுத்துண்டு ரதத்தில் வச்சு கொண்டு போயிட்டார் அவ்வளவுதான் விஷயம் தடுக்க முடியுமான்னா கிருஷ்ணன் அக்ரூரர் கூட்டின்னு போறாருங்கிறத கோபியைகள்லாம் படுத்துண்டாளாம் ராமகிருஷ்ணபுரம் சார் சொல்றார் இந்த ரதம் போகுமோ இல்லையோ எங்க மேல ஏத்திட்டு போயிடுவோம் எப்படி அவன் போன உடனே நாங்கள் போயிட போறோம் அவன் போனாங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி நாங்கள் போறோம்னு அப்போ அக்ரூரர் சொன்னதாக பரமஹம்சர் சொல்றார் அம்மா அவனை நான் கூட்டிட்டு போக முடியுமா அவன் போகணும்னு நினைச்சதுனால நான் வந்திருக்கேன் இல்லையா அவர் பெங்காலியில் ஒரு பாட்டு பாடியிருப்பார் பரமஹம்சர் அதை தமிழில் அமுதமொழிகளில் போட்டிருப்பார் சக்கரங்களாலா இந்த தேர் சுழல்கிறது சக்கரங்களுக்கெல்லாம் சக்கரமே திருமால் என்று
அந்த சக்கரதாரி சங்கர்பத்தில் அந்த சக்கரம் சுத்துறது அவன் போகணும்னு நினைச்சா அவனை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்றான். எல்லாம் சாதுக்கள்லாம் அழறா கதறா, ராஜா எடுத்துட்டு போயிட்டான், தன் அரண்மனையில் கொண்ட வச்சுட்டான். அருமையான கோவிலை கட்டும்படியாக ஏற்பாடு பண்ணினான். அந்த கோவிலில் சுவாமியை பிரதிஷ்ட பண்ணினான். சுவாமிக்கு அம்பாளுக்கு பண்ணுறாப்பிலே எல்லா விதமான உபசரணைகளும் தங்கமும் வெள்ளி வயிறு வைடுகிறதோடு எல்லாம் பண்ணிவிட்டான். ஏகப்பட்ட காவல் போட்டுட்டான். ரொம்ப நேரம் நின்று யாரும் பார்க்க முடியாது, விரட்டின்றே இருப்பான் ஆட்கள்லாம். பகவானுக்கு பாட்டு பிடிக்குங்கிறதுனால ஒருத்தர் பெய்டு பர்சன் ஒருத்தர் பாடிட்டு போயிடுவார். பாகவதான் இல்லை, பாண்டகன் சந்தோஷமாக இருப்பான். சந்தோஷம் இல்லாத ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் இருக்க எல்லா சௌரியமும் இருந்தாலும் சந்தோஷம் இல்லாமல் இருக்குமோ இல்லையோ, அது மாதிரி பாண்டவங்க எனக்கு இருக்கு. சாதுக்கள் நினைச்சுட்டாலாம் பாண்டரங்கன் இருக்கிற இடம் பண்டரிபுரம் நாங்கள் நினைக்க மாட்டோம். பாண்டரங்கன் உஸ்தியா பண்டரிபுரம் உஸ்தியானா, பண்டரிபுரம் தான் உஸ்தி, அவன் தான் இங்கே வரணும். சில பேர் அங்கே போய் பார்க்குறேன்னு போயிட்டா, சில பேர் நாங்கள் போகமாட்டோம். நாங்கள் என்ன தப்பு பண்ணினோம், காஞ்ச ரொட்டியாக இருந்தாலும் நாங்கள் திங்காமன்னா உனக்கு கொடுத்தோம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட திரவியங்கள் இல்லை, கண்ணீரால் உன் சரணத்தை அபிஷேகம் பண்ணோமே. நிறைய புஷ்பம் வாங்கி அர்ச்சனை பண்ணுறதுக்கு துப்பு இல்லை, ஒரு துளசி தளத்தை போட்டுட்டு அபங்க புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணோமே. எங்கள் சிரசெல்லாம் உன் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணோமே, ஆத்மசமர்ப்பணம் பண்ணோமே. எங்களை விட்டுட்டு எவனோ கூப்பிட்டுட்டான்னு கிளம்பி போயிட்டியே. சத்தியாகிரகம் இருக்கா சுவாமி திருப்பி வர வரல, நமக்கு இனிமேல் நித்திய ஏகாதசி தான் எல்லாரும் கோவிலில் கிடக்கிற. சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த பானுதாசர் வந்தார், விஷயம் கேள்விப்பட்டார். எப்படி அனுமதிச்சேன்னா, என்னத்தை அனுமதிக்கிறது, ராஜா தீர்மானம் சுவாமி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சங்கல்பிச்சா எடுத்துன்னு போயிட்டான், நீங்கள்லாம் தடுக்கலையா, அழுது பார்த்தோம் சொல்லி பார்த்தோம் ஒன்றும் நடக்கலை. ராஜா மேலேயும் தப்பு இல்லை, உங்கள் மேலேயும் தப்பு இல்லை, யார் அந்த பையன் மேலே தான் தப்பு. எப்படி போனான், நம்ம என்ன குறை வச்சோம், நம்ம பக்தியில் என்ன குறை, குறை இருந்தால் குறைய அவன் நிவர்த்தி பண்ணணுமே தவிர, எவனோ பணக்காரன் கூட்டான்னு போயிடுவானா, நான் போகிறேன் சண்டை போட்டு கூட்டின்னு வரேன் பாண்டுறாங்க போயிட்டார். அங்கே போனால் பெரிய க்யூ நிற்கிறது, வரிசையாக நின்று பார்க்கணும், ஒரு செகண்டு தான் விரட்டி விட்டுருவா. அப்படி கண்ணால் பார்த்து 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 ரசித்த திருமேனியும் பார்க்க முடியாது. ஏகப்பட்ட காவல் ஆட்கள் நகை நட்டு இவரு கியூல நிற்கிறார். கண்ணாலேயே சுட்டு அரிக்கிற அப்பல பார்க்கிறார். பயல வந்துட்டியா நீ இப்படியே, கண்ணாலேயே விட்டன் என்ன பண்ணான், ஹாய் பானு ஹவுடு அப்படிங்கிறான். சந்தோஷமா வரலடா, வேதனையை கொதிச்சு போய் வந்திருக்கேன், அத்தனை பாகவதால் அழுகிய சம்பந்தம் வந்திருக்கேன், எல்லாம் மனசுக்குள்ளேயே பேசுகிறார். இவரோட டேர்ன் வந்தது, சட்டுன்னு தரிசனம் பண்ணி விரட்டி விட்டான். திருப்பியும் கீழே வர்றார், திருப்பியும் கீழே வர்றார், திருப்பியும் கீழே வர்றார். உன்னை கூட்டின்னு போகாமல் நான் கிளம்ப மாட்டேன், கிளம்பு வா, போகலாம் வா, அவசரப்படாத, உன் கூட வர்றது நானே தீர்மானம் பண்ணிட்டேன். ஆனால் அவன்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கேன், பாகவத அபச்சாரம் பண்ணினா கிளம்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன். அவன் என்றைக்கு அபச்சாரம் பண்ணுறது, நீ என்னைக்கு கிளம்புறது, எல்லா பிளான்லாம் ரெடியாக இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாது. நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் கிளம்புறோம், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடு, கொஞ்சம் விளையாட வேண்டியிருக்கு. நீ எங்கேயும் போயிடாதே, நந்தவனத்திலேயே இரு, உன் பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா, ஒரு பாட்டு பாடுறா, பாட்டை கேட்டுட்டு நாளைக்கு நம்ம கிளம்பலாம். நாங்கள் படுற பாட்டை பாடுறதா, என்ன பாட்டை நான் பாடுறது, எங்களை இப்படி விட்டுட்டியே என்ன நியாயம். நந்தவனத்தில் இருந்தார், கூட்டம் எல்லாம் போயிடுத்து, சுவாமிக்கு சயனோத்சவம் ஆயிடுத்து, ராத்திரி காவலுக்கு இருக்கிறவா இருக்கா, அவளை மீறி போக முடியாது. சுவாமிக்கு ரத்தன ஹாரங்கள் போட்டிருக்கு, பெரிய பூட்டு போட்டிருக்கு, அரக்கு சீல் போட்டு முத்திரை வச்சிருக்கு. பிறந்த அன்னிக்கே காவல் ஆட்களை தூங்க வச்சவன் எவனோ, பூட்டின்னு பூட்டை திறந்து நள்ளிரவில் பிறந்து நதி கடந்து போனவன் எவனோ, அவனுக்கு இதை எம்மாத்திரம். பானுதாசர் வந்தார், இவ எல்லாரும்
மயக்க நிலையில் இருக்க காவலாட்கள் பூட்டின கதவை தொட்டார், திறந்து கொடுத்து விட்டல் வந்துட்டான். பாபா இங்க வேண்டாம், நம்ம தோட்டத்தில் போயிடுவோம். குழந்தை மாதிரி ஓடி வரான். ஒரு பாட்டு பாடு. என்ன பாடுவேன்? பெயர்பட்ட சந்திரபாகா தீரம் இடுப்புல கையை வச்சுட்டு செங்கல் மேல நின்று இத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணி ராஜ்யம் நாம சங்கீர்த்தன ராஜ்யம் பண்ணிட்டு இருந்திய. என்ன நெய்ல உனக்கு லட்டு கொடுக்குறான் அவன், நாங்க பண்ணாதது பண்றான் அவன், இதெல்லாம் உனக்கு வைகுண்டத்துல இல்லையா? எதுக்கு வந்த? சந்திரபாகே திரி உபாவிட்டே வரி விட்டல ராஜ்ய கரி பண்டரியே வித்தி சித்தி திருத்தி ஓளங்கதி பரிவார வசர பிரம்மாதிகா சாண்டோனி தித்திலேய தாபிஜே கேனே கவனே சாலவினே கானடியாசி. கன்னடக்காரன் கூப்பிட்டானு போயிட்டியான்னு கேக்குற. கவனே சாலவிலே கானடியாசி உஷ்ணோதகமார்ஜன சுகந்தர்ச்சன விவரா சந்தன பாடவாகே. உஷ்ணோதகத்தினால குளிப்பாட்டுறானோ, எங்கூர்ல கிடைக்காத வாசன புஷ்பங்களால அர்ச்சனை பண்றானோ, ஹரிச்சந்தனம் மறைச்சு பூசுறானோ, எங்களால முடிஞ்சதை நாங்களும் பண்ணிருக்கோம் ஐயா. பக்திக்கு மரியாதை கொடுப்பியா, தனத்துக்கு மரியாதை கொடுப்பியா? என்னத்துக்காக இங்க வந்த? அங்க எப்படி இருக்குன்னு நிலைமைய சொல்லட்டுமா? உனக்கு தெரியாதது இல்ல. சந்த பாகவத சகல பாருஷலே, உன்னை உயிரா நினைச்சிருக்கிற பாகவதாள்லாம் கதறி அழறா. நிசப்த ஹோவு நீ டேலே துசவின, பஜனை பண்றவா இல்ல, பஜனை பண்றதுக்கு தெம்பு இல்ல, அழுதுண்டு கதறிண்டு நாமாவை சொல்லிட்டு இருக்கா. அவளை விட்டுட்டு வந்துட்டேன்னு எங்க அம்மா ருக்குமணி அழுதுட்டு இருக்கா. புண்டலிகா கை சேப்படே மௌன, புண்டலிகன் நான் கூப்பிட்டு விட்டல் வந்தார், அந்த விட்டல் எங்க ஊரை விட்டு போயிட்டாரேன்னு மௌனமா கதர்றார். ஐசி தரியே பண்டரி சாராயா, இப்படி இருக்கு நிலைமை. வா அகா கிருபாவரியா பாண்டூரங்கா, கருணை வத்தி போயிடுதா, அன்பு இல்லையா? பக்த பராதீனன் பக்த வத்சலன் பாகவத பிரியன்லாம் பொய்யா போயிடுதா? தன்ய பண்டரபுர விஸ்ராந்தி மாஹேர, அமைதி வேணும்னா ஒரு இடத்துக்கு வரணும், அது பண்டரபுரம்னு நாங்கள்லாம் இருக்கோம். அந்த ஊர் இப்படி நீ ஆக்கலாமா? அந்த சந்திரபாகா நதிக்கரை அந்த வாழ வண்டியில இல்லாதது இந்த ஹம்பியில என்னடா வச்சிருக்கு? தன்ன பீமா தீர வாழ வண்டி பானுதாசமணி சலாமாசவே, கலம்பு சலாமாசவே வாசாருண தேவே அடவாவே பாக்கி தோ கருணா பண்டரி சராயா, பாக்கி தோ கருணா பண்டரி சராயா, அகாயாதவராயா கிருஷ்ணராமா, அகாயாதவராயா கிருஷ்ண தூமாய மாவுனி ஜீவி ஜீவன கலா, தூமாய மாவுனி ஜீவி ஜீவன கலா பக்தா சாலலா யாதவராயா கிருஷ்ணராமா, பாண்டுரங்க பாண்டுரங்க
திட்டுறதுக்கும் கொஞ்சறதுக்கும் எனக்கு வேற யார் இருக்கா? உன்னை தானே திட்டுவேன், உன்னை தானே கொஞ்சுவேன், வந்துடும். இவர் பாடின்னு இருக்கார், அவன் ஆடுறான். அவர் சொல்றார், நாச்சசி ஏவுன நிரபிமானே, அட வெக்கங்கட்டவனே இப்படி ஆடுறியாடா, அழுதுண்டு பாடுறேன், சந்தோஷமா பாடல, நம்ம ஊருக்கு வா, சந்தோஷமா பாடுறேன், ஆடு நம்ம ஊருக்கு வா. பானுதாஸ், இதுவரை நீ பாடினதுலேயே இன்னைக்கு பாடின அபங்கம் தான் பிரமாதம். உனக்கு நான் ஏதாவது ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், உன் ப்ரெசன்டேஷனாக நீயே வச்சுக்கோ, நீ தான் வேணும். ஆனால் வரேன்ப்பா, பாகவதால் சம்பாவனை பண்ணாமல் அனுப்பப்படாது. இரு, கழுத்துலேருந்து ஒரு துளசி மாலை எடுத்து போட்டார், அதில் அன்னைக்கு போட்டுக்கிற ரத்னஹாரமும் சேர்ந்து விழுந்துடுது. கயட்டாத அப்படியே வச்சுக்கோ, கழுத்தை விட்டு கயட்டப்படாது. நாளைக்கு நம்ம கிளம்பிடலாம், ரெடியாயிரு. சன்னதிக்குள்ளே போயிட்டார், கதவு பழையபடி சாத்தின்றது. பானுதாசர் வெளியில் போயிட்டார், இவங்கெல்லாம் ஏந்துட்டான். நான் தூங்கினதை அவன் பார்க்கலையே, அவன் தூங்கினதை நான் பார்க்கலையே, நான் வாளுக்குள்ளே செக் பண்ணிண்டா. சுற்றி சுற்றி வரா பழையபடி காவல். கார்த்தால ராஜா வந்து சுப்பிரபாதம் பாடி சுவாமியை கதவை திறக்கிறத அந்த சீல் திறந்துட்டு உள்ளே பார்த்தா, சுவாமியோட திருமுக மண்டலத்தை பார்க்கலை, திருவடியை பார்க்கலை, நேத்தி போட நகை இருக்கான்னு பார்த்தான். காணும் யார் காவலுக்கு இருந்தான்னு கேட்குறான். இவள் எல்லாம் தான் இருந்தா, கூப்பிட்டு சத்தம் போட்டான், என்ன காவல் இருந்தாள், எவன் வந்து திருடினான், என்ன நடந்தது, பூட்டு பூட்டினபடியே இருக்கு, முத்திரை போட்டது போட்டபடி இருக்கு, எப்படி எடுக்க முடியும், போயிருக்கேன். யார் யார் தரிசனத்துக்கு வந்தா, வித்தியாசமாக யாராவது வந்தாளா? வழக்கமாக வர்றவாள்லாம் வந்தா ராஜா, ஒரே ஒரு ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தான். யார், எந்த ஊர்னு தெரியல. அவன் உடையெல்லாம் பார்த்தா ஒரு ஏழு பாகவதனாக இருக்கான், பண்டரிபுரத்துக்காரனாக இருக்கலாம். வந்தான், ஒரு தூரம் இல்லை, திருப்பி 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 கியூவில் வந்து பார்த்துட்டே இருக்கான். அது மட்டும் இல்லை, கண்ணாலேயே முறைக்கிறான் சாமியை, வாயில் எதுவும் முன்ன முன்ன முன்னாங்கிறான். ஏதோ மந்திரம் போடுறானான்னு தெரில, ஒருவேளை மாந்திரீகம் போட்டு நகையை தூக்கின்னு போயிட்டானோ, வந்து திருடியிருக்கானான்னு தெரியலை. சரி, யாராக வேணா இருக்கட்டும், தண்டரா போடுங்கோ, ஊர் பூரா தேடுங்கோ, ஆப்டானா மரண தண்டனை கொடுத்துருவோம், சுவாமி நகையை திருடினவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்படி ஒரு காலம் இருந்திருக்கு போல இருக்கு. ஆ, சுவாமி நகையில் கை வச்சா மரண தண்டனை கொடுக்குற காலம் இருந்திருக்கு போல இருக்கு. ஊரெல்லாம் தண்டோரா போடுறா, தேடு தேடுன்னு தேடுறா, கிடைக்கல. இவர் ஜம்முன்னு நதிக்கரையில் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான், துளசி மாலை ரத்னஹாரத்தோடு அப்படியே இருக்கு. டைட்டாக தான் சொல்லியிருக்கானா இல்லையா, எல்லா இடமும் தேடின்னு வந்தவன் அதை பாரு, ஒருத்தன் சந்தியாவனம் பண்ணுறான், கழுத்தில் என்னமோ பளபளான்னு இருக்கு, போய் பார்த்தா திருடம் பிடிச்சாச்சு, திருடம் கடைச்சிட்டான். எப்படி வந்த, என்ன திருடினேன், உங்கள் மேலே தான் சந்தேகம் இருந்தது, ஏதோ முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு இருந்தேன் சாமி, எப்படி எடுத்தேன், இவாட்ட நான் என்ன சொல்லி இவாளுக்கு என்ன புரிய போகிறது, ஐயா நான் பாடினேன் விட்டால் வெளியில் வந்தால் ஆடினா கழுத்தில் போட்டால் நம்ப போகிறது இல்லை, மௌனமாக இருந்துவிட்டேன், கேட்குறேன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், என்ன திருநாக்கம் பாரு இவன், ராஜாட்ட விஷயத்தை சொல்லிவிடுவோம், மரண தண்டனை கொடுத்துடலாம். ராஜாவுக்கு விஷயம் போச்சு, ராஜா ஒரு வைதிக பிராமணன் மாதிரி இருக்கான், பாகவதன் மாதிரி இருக்கான், கழுத்தில் துளசி மாலையும் சுவாமியுடைய ரத்னஹாரமும் இருக்கு, எப்படிடா எடுத்தேன்னு கேட்டால் பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறான், அத்தனை திமிரு. சபைக்கெல்லாம் கூட்டின்னு வராதுக்கும் அந்த பாவியை நான் பார்க்க விரும்பலை. நல்ல கழுமரத்தை சீவி எண்ணெயை தடவி மேலே ஒரு சூலத்தை வச்சு அவனை அது மேலே உட்காத்தி வச்சு உடம்பு புழக்கும்படியாக பண்ணி மரண தண்டனை கொடுத்துடும். பார்க்குறவாளுக்கெல்லாம் பயம் உண்டாகணும், சுவாமியுடைய சொத்தை தொட்டால் என்ன ஆகும்னு தெரியணும் அப்படின்னு சொல்ல, பானுதாச மகாராஜுக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது. கைது பண்ணி கூட்டின்னு போறா, பயப்படுவாரா? நம்ம ஊர்ல பாரதியார் பாடினார் இல்லையா, உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும்
அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படியே இருக்குதுல. ஜெய ஆகாசுவர் படோபாகே பிரம்மகோள பங்கா ஜாயே வடவானல திரிபுவன காயே தரி துஜ ஜவாட பாகே நகரி அணிகா சாப்பங்கில நமதார கதுஜாஜி அங்கீலா சப்த சாகர ஏகவட போதி ஆகாசம் புழக்கட்டும் தலைமையில விழட்டும் சமுத்திரத்துக்கு அடியில் இருக்கிற வடவானலம் அக்னி களம்பட்டும் சப்த சமுத்திரங்கள் ஒன்னாகட்டும் என்ன வேணா ஆகட்டும் பாண்டுரங்கா உன் நாம நான் விடமாட்டேன். என்ன வேணா விளையாடு உன் இஷ்டம். இந்த கழுவுல ஏத்தி நான் சாகணும் இருக்கா அப்படியே ஆகட்டும் பரவாயில்ல. இங்க இருந்து உன்னை பாடுறேன் செத்து போனா வைகுண்டம் வந்து பாட போறேன் எனக்கு என்ன குறைச்ச. தைரியமா பாடிண்டு போறார். ஜெய்சே பதிவிரதா பிராணேஸ்வரி. ஒரு பதிவிரத என்ன ஆனாலும் ஆத்துக்காரரை விட்டு கொடுக்க மாட்டாளோ அப்படி ஒன்ன நான் விட மாட்டேன். வினவி பானுதாசமணே ஆதாரி காவிட்டோபா. கடுமரத்துக்கிட்ட கூட்டிட்டு போனா எல்லாரும் வேடிக்கை பாக்குறா. இந்த ஆள் இப்படி உடம்பு பழந்து சாக போறானே தலையெழுத்தா இவனுக்கு என்னத்துக்கு நகையை திருடணும் ராஜா கோபம் வர மாதிரி நடந்து கொண்டுட்டானே நினைக்கிறா. என்ன நடந்ததுன்னா அப்படியே கழுமரம் அழகான விருட்சமாச்சு. அப்படியே இலை பூ காயோட அத்தனை பேர் எதிர்க்க பார்க்கும்படியாக கழுமரம் செழுமரமாக ஆச்சு. எல்லாரும் நடுங்கி போனா. காவல் ஆட்கள்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்றா. ராஜாவுக்கு விஷயம் போச்சு. அச்சோ தப்பு பண்ணிட்டேனே. ஆளை பார்த்துருந்தா ஒருவேளை இந்த முகம் திருடுற மூஞ்சி இல்லைன்னு தோணிருக்குமோ என்னவோ ஏமாந்துட்டேனே. ராஜா ஓடி வந்தான். சுவாமியை நான் மன்னிச்சிருங்கோண்ணா விட்டல் சங்கல்பம்னுட்டேன். இப்போ அவ கேட்டா பதில் சொல்ல உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஊருக்கு வான்னு கூப்பிட்டேன் பாடினேன் ஆடினான் மாலை போட்டான் அவன் கொடுத்தது இது என்னதில்லை. கழுவில் ஏற்றுறாளா ஏற்றிக்கோங்க. அவன் காப்பாற்றுறதுக்கு இருக்கான். அவனை கூட்டின்னு போகாமல் அச்சுச்சோ விட்டலை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. அட போய்யா நேத்திக்கு வந்த உனக்கே விட்டலாம். நாங்கள்லாம் யுக யுகமாக கும்பிட்டு இருக்கோம். எங்கள் பிராணன் எங்கள் சுவாமி கூட்டின்னு போகாமல் இருக்க மாட்டேன். இல்லை நம்ம சுவாமியே கேட்டுடுவோம்னா நேர சன்னதிக்கு கூட்டின்னு போனான். விட்டல் சொன்னார் ஐ ஹவ் பேக்கட் எவ்ரி திங் ரெடின்னு. பேக்கேஜ் எல்லாம் ரெடியாக இருக்குப்பா. பாய் ராமராஜ் சி யூ அகெயின். அழறா இந்த பார் உன் பக்திக்கு கட்டுப்பட்டு என் தங்க மேலே உனக்கு இருக்கிற பக்திக்காக நான் இங்கே வந்து உங்கள்கூட கொஞ்ச நாள் இருந்தேன். நான் இருந்தேங்கிறதுக்கு நினைவாக இந்த கோவில் இருக்கும். விட்டலநாத சுவாமி ஹம்பியில் இன்றைக்கும் இருக்கு கோவில். என் பக்தி உன் ஹிருதயத்தில் இருக்கும். ஆனால் நான் பாகவதால் சொத்து. ஒரு மீனை கொண்டு ஒரு தொட்டியில் போட்டு வீட்டில் வச்சுக்கு வளர்க்கலாம். ஜலத்தில் தானே வச்சுருக்கேன் நீ நினைக்கலாம். அதை கொண்டு போய் நதியில் விட்டுட்டா அதுக்கு என்ன ஆனந்தம் கிடைக்குமோ அப்படி நான் பாகவதாளோடு இருக்கேன். என் விருப்பம் நீ கேட்டானே என்னை விட்டுடு. சரி அழிச்சுட்டு போகணும்னா உன்னை ரதத்தில் வச்சு கூட்டின்னு வந்தாராமே. நான் எங்கே போவேன் உன்னை அழிச்சின்னு போகிறதுக்கு. ஒரு ஏழை பிராமணன் எங்கிட்ட வசதி இல்லை. அட அவனுக்கு அது உனக்கு அதே சட்டம் செல்லுமா செல்லாது. மகிபதி மகாராஜ் எழுதுறார் இவ்வளவு உண்டு ஆயிட்டாராம் விட்டல். பானுதாஸ் உன்னோட சந்தியாவந்தன பையன் இருக்கொல்லியோ மான்தோல் பை அதில் போட்டு எடுத்துன்னு போயிட்டார். அதில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டாராம். குழந்தைய வா அப்படின்னு கூப்பிட்டா வந்துருமே அப்படி அழிச்சு போயிட்டார். அந்த பாண்டுரங்க பக்தி இருந்து உருகின ராமராஜன் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்ச இடத்துலலாம் விட்டலுக்கு கோவில் கட்டினான். அப்படி சென்னை கிட்ட கல்பாக்கத்தில் கட்டினது தான் ராமராஜன் கட்டின கோவில் தான் பிரேமிக்க விட்டலேஸ்வரர்னு குருஜி திருப்பணி பண்ணியிருக்காரு. அந்த ராமராஜன் கட்டினது தான் திருநெல்வேலி கிட்ட ஒரு விட்டலாபுரம்
இந்த நிறைய விட்டலாபுரம் எல்லாம் இந்த ராஜா கட்டினது தான். அதே பாண்டுரங்கன் அண்ணாவுக்கு சொப்பனத்தில் வந்து நதிக்கரையில் சமுத்திரக்கரையில் இருக்கேன், எனக்கு ஆகாரம் இல்லை வஸ்திரம் இல்லைன்னு சொல்ல அண்ணா அந்த இடத்த பக்தாள் மூலமாக கண்டுபிடிச்சுன்னு போக இன்னைக்கு அந்த இடத்த திருப்பணி பண்ணி குருஜி நம்ம எல்லாம் தரிசனம் பண்ண முடியாத பண்ணியிருக்கார். நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயமும் சொல்கிறேன், திருப்பணி பண்ணுறதுக்கு உள்ளே போக முடியாதபடிக்கு நிறைய சர்ப்ப நடமாட்டம் இருந்தது தான், புதரா இருந்த காலம், உள்ளே போக பயந்தாளாம். நம்ம முருகாசிரமம் தாத்தா கருட மந்திரத்தை மந்திரிச்சு எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டு சர்ப்பங்களை இல்லாமல் பண்ணினார்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இந்த ராமராஜனுக்கு அனுகிரகம் பண்ணின விட்டல் நம்ம ஊர்லேயே இருக்கார் கல்பாக்கத்தில், நம்ம தரிசனம் பண்ணலாம். நேரம் அழிச்சுண்டு அங்கங்கே நிறுத்தி வச்சு வஸ்திரத்தை விரித்து வச்சு சுவாமிக்கு ரெண்டு புஷ்பம் போட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணி நேவேத்தியம் பண்ணிட்டு சந்தியாவனம் மட்டும் திருப்பி உள்ளே வச்சுட்டு மரபாஜி போகிற மாதிரி இருக்கா வைஷ்ணு வருவார். ஒழுங்காக வந்துட்டுருந்தான், ஒழுங்காகவே இருந்துட்டு அப்புறம் கிருஷ்ணன் ஆகாத ஏதாவது ஒரு கோணாமண காரியம் பண்ணணுமே. பண்டரிபுரத்து எல்லையில் பத்மாலயா தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே டமான்னு பெரிய ரூபம் மாட்டான் பை கிழிஞ்சு போயிடுது. எப்பா வந்துடுத்துப்பா பண்டரிபுரம், இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தேன், இப்போ ஏன் பையை கிழிச்சு விட்ட, பெரிய மூர்த்தி ஆகிட்டேன், நான் தூக்க முடியாது, இரு இதுவரில் வந்துட்டேன், எனக்குன்னு ஒரு கௌரவம் இல்லையா, எனக்காக எல்லாரும் அழறான்னு சொன்னீங்க, சோறு தண்ணி இல்லாமல் அவ்வளோ பேரும் அழிச்சுண்டு வா, அத்தனை பேரும் பஜனை பண்ணிட்டு என்னை கூட்டின்னு போனோம், அதுதான் எனக்கு மரியாதை. அந்த பத்மாலயா தீர்த்தத்தில் பகவான் எழுந்தருளை பண்ணினார். அங்கேயும் ஒரு அம்பாள் கோவில் இருக்கு, இன்னைக்கும் போனால் பார்க்கலாம். ஊருக்குள்ள ஓடுறார், விட்டல் வந்துட்டார், சுவாமி வந்துட்டார், சுவாமி வந்துட்டார், எங்கே எங்கேங்கிறார், பத்மாலயா தீர்த்தத்தில் இருக்கார், நீங்கள்லாம் வாங்கோ நம்ம எல்லாரும் பஜனை பண்ணி கூட்டின்னு போகலாம், அப்போ தான் சுவாமி வரேன்னு சொல்கிறார். அத்தனை பாகவதாலும் ஓடி வரா, பொம்மநாட்டுகள்கிட்ட சொன்னால் எல்லாம் விளக்கேற்றி வைங்கோ, சுவாமி ராமர் வந்து ராவண சம்ஹாரம்ட்டு வரும்போது விளக்கேற்றி வச்சான்னு சொல்லுவா, அப்படி விளக்கேற்றி வைங்கோ, நாம சங்கீர்த்தனம் பண்ணி சுவாமியை கூட்டிட்டு வரோம், அவ்வளோ பேரும் வரா. பானுதாச மகாராஜன் சுவாமி சொல்கிறார், பெரிய மூர்த்தியாக பிரதிஷ்டாரா மாதிரி தான் இப்போ நான் இருக்கேன், ஆனால் நீ தூக்கினா உனக்கு லகுவாக இருப்பேன், பலுவாக இருக்க மாட்டேன். ஒரு அப்பா குழந்தைய தூக்குறாப்புல நீ தூக்கிட்டு வா, இவ்வளோ பேரும் ஜால்ரா வச்சு அப்படி ஆடி பாடின்னு வரட்டும் அப்படின்னு சொல்ல பானுதாஸ் மகாராஜ் ஒரு அபங்கம் பாடினார். பாகவதால் அதை பாடாதவாளே இல்லை, அப்பேற்பட்ட அபங்கம். தன்ய தன்ய ஹே நகர, தன்ய தன்ய ஹே நகர, தன்ய தன்ய ஹே நகர, தன்ய தன்ய ஹே நகர, பூவை குண்ட பண்டரபுர, பூவை धन्य पद्माल्या की पाली, गाई चारी वनमाली, 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 धन्य पंढरीचा वासरी, धन्य
கஷேத்திரம் தன்ய தன்ய ஹே நகர பூவைகுண்ட பண்டரபுர பெயர்பட்ட சந்திரபாகா தன்ய தன்ய சந்திரபாகா நடுவுல புண்டலீகனோட கோவில் மத்தியே புண்டலீகா உபா விஷ்ணு பாதம்னு ஒரு இடம் இருக்கு புண்டலீகனுக்காக பகவான் தரிசனம் கொடுக்கறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியா இருந்த இடம் பண்டரிபுரத்தில் என்னென்ன இடமெல்லாம் பார்க்கணுங்கிறத பாண்டுரங்க அஷ்டகத்தில் ஆச்சாரியாலே எழுதியிருக்கார் அந்த எல்லா ஹோலி ஸ்பாட்ஸையும் இதில் பானுதாஸ் மகாராஜ் எழுதுகிறார் எங்கள் பகவான் மாடு மேய்க்கிற கண்ணனாக வந்து வேணுகானம் பண்ணி அத்தனை பேரோட ஆடி பாடினானா அந்த வேணுவை வச்ச இடம் அந்த அடையாளம் இன்னும் இருக்கு தன்ய தன்ய வேணுநாத கிரீடா கரித்தோ கோவிந்த எந்த பத்மாலயா தீர்த்தத்திலேருந்து சுவாமி வந்தாரோ தன்ய பத்மாலயா சேப்பானி அப்படி ஆடி பாடி அத்தனை பேரும் சுவாமி உள்ள கொண்டு வர விட்டலுக்கு ஒரே சந்தோஷம் பாகவதாளுக்கு பரமானந்தம் கோவில்ல பகவான் எழுந்தருளை பண்ணினா பூஜைகள்லாம் பண்ணினா பானுதாசர் எல்லாரும் கட்டிக்கிறா எல்லாம் அவனோட விளையாட்டு அவன் போனா அவன் கிளம்பி வந்தான் ஒரு லீலை ராமராஜனுக்கு ஒரு அனுகிரகம் நமக்கு ஒரு அனுகிரகம் இத்தனை நாளா சுவாமி இருந்து அனுபவிச்சோம் பிரிஞ்சு திருப்பி வந்தா இந்த பாவமும் நமக்கு தெரியணும் ரக விரக ரெண்டும் இருக்கணும் அதுக்காக சுவாமி பண்ண லீலை பாண்டரங்கன் வந்து பானுதாஸ் மகாராஜ கூப்பிட்டான் பானுதாஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா என்ன வேணா கேளு என்ன கேட்க போறேன் உங்ககிட்ட ஒன்றும் வேண்டாம் உன் கிருப்பை இன்னைக்கு வேணும் உன்னை நினைச்சுட்டே இருக்கணும் உன்னை பாடிண்டே இருக்கணும் அப்படி சொல்லாதேப்பா நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன நான் என்ன பண்ணுவேன் ஏதாவது கேளுப்பா அப்படிங்கிறேன் ஆமா ஏதாவது ஒன்னாவது கேள ஒன்னு கேட்டுக்கலாமா கேட்டுக்கலாம் அஹோ பாண்டுரங்கா பத்தி தப்பாவ அமுச்ச விஜாப்ப ஒன்னு கேட்டுக்கிறேன் என்ன நாமாச்சா ஆச்சார சந்தாச்சா சங்காத்த நாமத்தையே ஆசிரியச்சுட்டு இருக்கிற சாதுக்களோட சங்கம் வேணும் அதுதான் இப்ப இருக்கியடா இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் புறவாவகேத்த ஜென்மோ ஜன்மி ஜன்மோ ஜன்மி அமுச்ச எத்தனை பெருமை வேணா கூட நான் வைகுண்டம் கேட்கல மோட்சம் கேட்கல திருப்பி திரும்பியும் பிறந்துட்டே இருக்கணும் பக்தி பண்ணிட்டே இருக்கணும் எந்த குலத்துல பிறக்கணும் அந்த காலத்தை கூட நான் டிக் பண்ண விரும்புறேன் பிராமணனா பிறக்க போறியா க்ஷத்ரியனா பிறக்க போறியா வைஷ்யனா பிறக்க போறியா சதுர்த்தனா பிறக்க போறியா பஞ்சமனா பிறக்க போறியா இதுல எது வேணா இருக்கலாம் பாகவதனா இருக்கு நான் பாகவத குலத்துல பிறக்க விரும்புறேன் எந்த குடும்பத்துல நாம சங்கீர்த்தனம் பண்றாலும் அது எந்த குலமா இருக்கட்டும் எந்த ஜாதியா இருக்கட்டும் பலத்தியே யாதி பலத்தியே குலி ஜன்மத்தே நிர்தாரி தேவரா ஜன்மத்தே நிர்தாரி தேவராய அமுச்ச விஜாப்பேண்டா ஒண்ணு வேண்டான்னு ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன்னு கேட்டுட்டா இருக்க இன்னும் ஒண்ணு பாக்கி கேட்டு விடுறேன் என்ன எத்தனை ஜென்மம் வேணா கொடு அந்த ஜென்மால ஒரே ஒரு வேலை தான் பார்ப்பேன் வேற எந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ண மாட்டேன் என்ன வேலை ஒர்க்கிங் அவார்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது
24/7 அப்படிதான் எல்லாரும் இருந்துட்டு இருக்கா கேளு. பானுதாசம்மனே துசா நாக்கோ தந்த என்ன வேலை ராத்திரி திவச கோவிந்த வாச்சே நாம ராத்திரி திவசம் கோவிந்த வாச்சே நாம அமுச்ச விஜாபி பாண்டுரங்கபதித பாவரா அமுச்ச விஜாபி அமுச்ச விஜாபன உடம்புல இருக்கிற சதையெல்லாம் உதறிட்டு எலும்பு உருவம் எடுத்துண்டு தலையால நடந்து கைலாசம் போனா காரக்கால் அம்மையார். உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். ஒரு நகை வாங்கி கொடுன்னா போட்டுக்குவா முடியும், புடவை வாங்கி கொடுத்தா கட்டிக்குவா முடியும், சரீரமே இல்லை எலும்பு உருவம், ஆசைக்கே வழி இல்லை, சக்கர பொங்கலோ அல்வாவோ கொடுத்தா திங்க முடியாது, என்ன ஆசையோ சரீரத்தை வச்சு தானே. அம்மையே உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். ஒன்றும் வேணாம்னு சொல்ல வேண்டாமோ, கைலாசத்துக்கு வந்துட்டேன் சுவாமி எதிர்க்க நிற்கிறேன் வேணும்னா. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின்னும் வேண்டுகின்றார். என்னைக்கும் குறையாத சாகாத பக்தி பிரேமைய கொடு, அப்புறம் என்ன வேணும். இவர் மாதிரி கமா போட்டுண்டே போறார். பிறவாத வரம் வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உண்மை மறவாத வரம் வேண்டும், இன்றும் வேண்டும் மறவா நீ, நான் பாடி நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும். இதான் பானுதாசர் கேட்கும். எத்தனை ஜென்மா வேணா கொடு, உன்னை பாடிட்டே இருக்கணும், பாகவதாள் வீட்டில் பறக்கணும், ஜாதி குலம் எல்லாம் பாகவத தர்மமேனு இருக்கணும் அப்படின்னு கேட்டார். வீட்டில் சொன்னா ஏற்கனவே இருக்கிறதையே வரமா கேட்குறியடா, கொடுத்தேன்னு பெருமையே எனக்கு இருக்காது, நானே தரேன். என்ன ஒரே ஒரு மகாத்மா அவதாரம் பண்ணினா குல கோட்டிகளும் உத்தரி சுபவம் இல்லையா, எத்தனையோ தலைமுறையை கடத்தியாத்திடும்னு சொல்லுவா. உன் தலைமுறைக்கு நீ ஒரு மகாத்மாவே போரும், ஆனால் நான் சந்தோஷப்பட்டு கொடுக்குறேன். உன்னுடைய கொள்ளு பேரன் ஏகநாத் மகாபாகவதனாக இருப்பான், அவனோட பேரன் முக்தேஸ்வர் மகாபாகவதனாக இருப்பான். ஒரே பரம்பரையில் மூணு பாகவதாளை கொடுக்குறேன்னு பகவான் அனுகிரகம் பண்ணினான். அப்படி இந்த பானுதாசருடைய பிள்ளையான சக்கரபாணிங்கிறவருடைய பிள்ளையான சூரிய நாராயணருடைய பிள்ளையாக மூல நட்சத்திரத்தன்னைக்கு அவதாரம் பண்ணின மகாத்மா சாந்தி பிரம்ம ஏகநாத் மகராஜ். நாளிலிருந்து அவர் சரித்திரத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். ரகுமாயி வல்லவராயி தாமல்லப பாவே திவலகாதேதே ஆஷாடி காட்டிக்கு பக்த ஜனயேதி சந்திரபாகே தீமி ஸ்தானஜோகரி தர்ஷன ஹேள மாத்ர தயோயா முக்தி ஜெஜவாசி நாமதேவ பாவே ஹோ வாழ்தி ஜயதே தே தேவ தே தேவ தே பாண்டுரங்கா பாண்டுரங்காரகுமாயி வல்லபராயி சாவல்லப பாவே ஜிவலகாதேதே போலா புண்டலீ கவரத ஹரி சத்குருநாத மகாராஜ் ஜெய்.